ஏப்ப சின்ன பண்ண சகுனம் எல்லாம் சரியா இருக்கா எல்லாம் சரியா இருக்கு ஆக வேண்டியது பாருங்க எதுக்கு நம்ம ஒரு செக்அப் பண்ணிக்கலாம் டேய் முத்துக்கருப்பு என்னங்கண்ணே எல்லாம் நான் சொன்னபடி செஞ்சியா இல்ல இடையில வந்து கோளப்படிகேஷன் பண்ணியா எல்லாம் கரெக்ட்டா இருக்கு அங்க பாருங்க எல்லாம் சுமங்கலி பண்ணுங்க நேரோடோட நிக்குதுங்க ஏண்டா இவங்க எல்லாம் பொண்ணுகளா எல்லாம் கிழவிகளா நிப்பாட்டி இருக்க இவங்களை வச்சு நான் என்ன அவையாரா படையெடுக்க போறேன் அண்ணே ஆள பாக்காதீங்க மனச பாருங்கண்ணே எல்லாம் எங்க இருந்து மனச பாக்குறது பெருசுகளை எல்லாம் தூக்கி பின்னால கடாசு எல்லாம் சின்ன பொண்ணுங்க கொண்டு வந்து கும் பண்ணி பாட்டு மா ஒன்ன சீக்கிரம் கூட்டிட்டு வாமா சீக்கிரம் வா ஏக்கா சம்பந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கு நீயே லேட்டா வந்தா மத்தவங்க என்ன நினைப்பாங்க நான் என்ன பண்ணட்டும் காலையில இருந்து இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிடி கிளம்பிடுங்கிற இவ சீவி சிங்காரிச்சு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு எப்ப பார்த்தாலும் இதே மாமூலியா வாங்கக்கா அம்மாச்சி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லபடியா போயிட்டு வாமா அவனே இந்த ஊர்லயே பெரிய படி படிச்சு பிளஸ் டூ பரீட்சை எழுத போறேன் அதுக்கே உங்க அப்பா கார் வாங்கி கொடுத்துருக்காருன்னா பாஸ் ஆகிட்டேன்னு வையே இந்த ஊரே வாங்கி கொடுத்துருவாரு ஏனமணி நீ ஒரு பிளஸ் டூ படிச்சுட்டேன்னா உங்க அண்ணன் உனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருப்பல அட நீ வேற எல்லா பிள்ளைங்களும் ஒன்பதாவது பத்தாவது படிக்கும் போது தான் தாவணி போடும் இது என்னடானா ஆறாவதுலயே தாவணி போட்டுடுச்சு அங்க யாரோ ஒரு வாத்தி இவளை முறைச்சு முறைச்சு பார்த்தானா அன்னைக்கு அழுது அடம் பிடிச்சா இனிமே நான் பள்ளி கொடுத்துக்கே போக மாட்டேன்னு சரி பொம்பளை புள்ள படிச்சு என்ன பண்ண போது நானும் பேச முட்டுட்டேன் அதெல்லாம் சரிக்கா ஓ மருமகள் அனுப்புறதுக்கு ஊரே திரண்டு வந்திருக்கு இவளை கட்டிக்கு போற மக எங்க
சாவல் மாதிரி கூட கூடாது, சாவல் மாதிரி மறப்போம். அம்மா அண்ணன் வந்துருச்சுமா? வெற்றி வெற்றி, வீரர்களை வீழ்த்தி வெற்றி வாகை சூடி தந்திருக்கும் வீர தளபதியே, நீ வாழ்க, நின் குரம் வாழ்க. என்ன வீரவசனம் பேசிட்டு இருக்க? பாரப்பட்டி போருக்கு சென்று அதனை வென்று திரும்பி இருக்கும் இந்த வீரனை பார். யார் சேவல் ஜெயிச்சது? யாரிடம் கேட்டாய் இந்த கேள்வியை? என் தோழன் கேட்டிருக்க வேண்டும் இதை, என் தோழன் கேட்டிருக்க வேண்டும் இதை. கேட்டாச்சா? அது ஒண்ணு இல்லம்மனே, இந்த பாரப்பட்டி பெரிய கவுண்டருமாக முட்டா கோயந்துட்டு இருக்கானல்ல, அவன் சேவலுக்கு நம்ம சேவலுக்கு போட்டி வச்சது, அதுல நம்ம சேவை ஜெயிச்சிருச்சு, அந்த கோபத்துல கத்தி வீச வந்தானா? சும்மா வந்தீங்க, அது எப்படி சும்மா வருவான்? ஆசப்பாவனா அடிச்சு போட்டு நொறுக்கி முட்டி கட்டி எல்லாம் கழிட்டு ஆஸ்பத்திரியில போட்டு வந்திருக்கோம். ஏண்டா இப்படி ஊர் ஊரா போய் போட்டி பந்தயம் சுத்துறதும் இல்லாம இப்ப ஆளுங்களோட சண்டை போட்டுட்டு வரியா? அந்த காலத்துல உங்க அப்பாவும் தான் இருந்தார், வேட்டைக்கு போய் மான் அடிச்சாரு, யான் அடிச்சாரு, புலி அடிச்சாரு. புலி எல்லாம் அடிச்சாரு? எங்க அடிச்சாரு? ரோட்டோரத்துல புளி மரம் இருக்குதல்லோ, அத வரிசைக்கு ஒருக்க கான்ட்ராக்ட் எடுத்து புளியும் கழித்து அடிச்சாரு. விளக்கு மாறி பிஞ்சு போயிரும். புளிய போட்ட கலர்ல இருந்துட்டு ஏன் புருஷனை பத்தி பேசுற? வெளியே போடா. நீயும் தான் இருக்கிறியே, ரேக்லா ரேஸ், கம்பு சண்டை, கோழி சண்டைன்னு இந்த வெட்டியா போனவனோட கூட சேர்ந்துட்டு ஊரை சுத்திக்கிட்டு வர. ஏண்டா உன் மாமாவ பெரிய படிப்பு படிச்சு பரீட்சை எழுத போறான்னு சொல்லி இந்த ஊர் சலமையே வந்து வழி அனுப்பி வச்சது, கட்டிக்க போறவன் நீ என்னடா? ஊரை சுத்திட்டு இப்ப வர. அம்மனி பரீட்சை எழுத போயிருக்காளா? அம்மனி அம்மனி என்ன மணி திடுத்தப்பு நீ பாட்டு பறிச்சு எடுத்து வந்துட்ட? ஊர்ல இருக்கிற பசங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நான் தான் ரெண்டு நாள் பாரப்பட்டிக்கு சேவை கட்டு போயிட்டேன், நீயாவது ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம்ல, மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் எல்லாம் வச்சு உன்னை ஊர் வளமா அழைச்சிட்டு வந்திருப்பேன், அப்படி பெரிய பெரிய கட் அவுட் எல்லாம் வச்சு பரீட்சை எழுத வரும் அண்ணையே வருக, ஆதி பராசக்தி வருகன்னு. ஏனப்பா யாரு நீ? பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்க சார்? யாரு வாத்தியா? வாத்தி நான் யாருங்கிறது இருக்கட்ட, அம்மனி யாரு தெரியுமா? ஏன் மாமன் பொண்ணு. அதுக்காக பரீட்சை எழுதுறாள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுமான்னு கேக்குறேன். டிஸ்டர்ப் பண்ண வரலீங்க, பரீட்சை எழுதுற பொண்ணுக்கு புத்தி மாதிரி சொல்லிட்டு போறான்னு வந்தேன். அதெல்லாம் வீட்லயே கிளம்புறப்பே சொல்லி அமைச்சிருக்கோங்க. என்ன இந்த விட்டு ரொம்ப பேசிட்டே போற? ஆமா அவன் சொந்த ஊர் அது சேர்த்து மட கம்மாக்கர வழியத்தில ஸ்கூலுக்கு வருவேன். ஆமா தலை வெட்டிடுவேன். மாமா இங்க இருந்து போறியா இல்லையா? போறேன் போறேன் போறேன். ஆனா அது பாரு, இந்த ஆளை பார்த்து பயந்துட்டு பரிச்சு தப்பு தப்பு எழுதி ஃபெயில் ஆயிராத, ரொம்ப அசிங்கமா போயிரு. ஏன்னா இது நம்ம குடும்ப பிரச்சனை மட்டும் இல்ல, இந்த ஊர் கௌரவ பிரச்சனையும் கூட. உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னு வச்சுக்க, பக்கத்துல இருக்கிற பொண்ணு கிட்ட கேட்டுறது, இல்லாட்டி புத்தகத்தை பாத்துறது, என்னால நான் பாத்துக்கிறேன். மாமா இப்ப நீ போ போறியா இல்ல நான் வெளியே போட்டுமா? கிளம்புற கிளம்புற, வெளியதான் இருப்ப. ஏதாச்சும் எக்கு தப்பா நடந்துச்சு என்ன? அதான் கொலை. சாரி சார், எங்க மாமா எப்பவும் இப்படி தான் பேசுவாரு. இந்த மாமா இந்த சாரிகள் எல்லாம் ஒண்ணு வேணாம், நீ பாத்து எழுதியோ பாக்காம எழுதியோ மொத்தத்துல நீ பாசாயிருமா, இல்லடா உன் மாமா என்ன சீவிருமா. சார் அவர் எனக்கும் மாமா மோர் தான் வேணும், தூரத்து சொந்தங்க. நீயும் பாத்து எழுதுமா? அம்மாச்சி ஏண்டி இந்த கத்து கத்துற? உன் மகன் பண்ண விலைக்கு கட்டாம வேற என்ன பண்ண சொல்ற? என்ன பண்ணா? இன்னைக்கு பரீட்சை ஹால்ல வந்து எனக்கு ஒரே அவமானமா போச்சு. என்னது? பள்ளிக்கூடத்துக்கு வந்தானா? உன்ன பார்த்தானா? என்ன பார்த்தானா? நல்ல புள்ளைய பத்தி வச்சிருக்க, உன் புள்ள உன்ன மாதிரி தானே இருக்கும். என்னடி சொல்ற? பின்ன என்ன, பரீட்சை ஹாலுக்கு வந்து அத்தனை பேருக்கு முன்னாடி அம்மணி உனக்கு விட தெரியலனா புக்க பார்த்து எழுது, இல்லனா பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு எழுதுன்னு சொல்லுது. அது மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நானும் அது மாதிரி படிக்காத முட்டாளா? இனிமே அது பார்த்தாலும் பார்க்க மாட்டேன், பேசினாலும் பேச மாட்டேன். நீ மூஞ்சிலேயே முழிக்க வேணாம் சொல்லு. ஆமா என்னது கோயில் கழும்பா? வாசம் பிடிக்காதடி, குழம்பு ருசி கட்டிடும். போ கொடுத்து அனுப்புறேன். என்னண்ணே நீ மீனா படிக்கிற ஸ்கூல்ல போய் என்ன கலாட்ட பண்ணின? நான் கலாட்ட பண்ணேன்? நீ கலாட்ட பண்ணாமல அப்படி சொல்லிட்டு போச்சு. என்ன சொல்லுச்சு? நீ பார்த்தாலும் பார்க்காத, பேசினாலும் பேசாத, இனியோ மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு அம்னே அம்னே
இது பாரு, உனக்கு ஏதாச்சும் மேல கோவம்னா வாய்க்கு வந்தபடி திட்டி போடு, அதுக்காக இப்படி பேசாம மட்டும் போகாத. நான் சொல்றேன்ல அம்மனே, அம்மனே பாரு, மாமா நான் செஞ்சதுல தப்புன்னு நீயே வந்து சொல்ற இல்லையானு பாரு. தாய்மார்களே, பெரியோர்களே, வருங்கால இளைஞர்களே, உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ண சொல்லி நம்ம ஊர் கவுண்டர் சொல்லியிருக்காரு. அதான் என் மாப்பிள்ள. பிரச்சனை என்னன்னா, அம்மனி பரீட்சை எழுத போன அன்னைக்கு மாப்பிள்ள ஊருக்குள்ள இல்ல, ஒரு முக்கியமான வேலையா வெளியூர் போயிருந்தார். என்ன முக்கியமான வேலை? சாவக்கட்டு. அதனால அம்மனிய நேரா போய் பள்ளிக்கூடத்திலேயே பார்த்தார். அது காலத்தின் கட்டாயம். இது ஒரு தப்பா? இத தப்புன்னு அம்மனி சொன்னதோட மட்டும் இல்லாம உன் கூட பேச மாட்டேன், உன் முகத்துல முடிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டுது. இத கேட்ட மாப்பிள்ள மனசு என்ன பாடுபடு? அழக்கூடாது மாப்பு, நமக்காக ஜனங்க இருக்காங்க. ஊரு கவுண்டருக்கு ஒரு பிரச்சனை என்ன, அது நமக்கு வந்த மாதிரி. அதுக்கு நம்ம என்ன பண்றது? நாட்டுல தேவையில்லாததுக்கெல்லாம் கடை அடைக்கிறாங்க, பந்து பண்றாங்க. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜனங்க நம்ம ஃபீலிங்ஸ் முழுசா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏமாமா, பந்தல்ல எப்படி போயிட்டு இருக்குது? எல்லாம் திருவிளையாடல் ரேஞ்சு தான். ஆடும் பொருள், அசையும் பொருள் எல்லாம் அப்படி அப்படியே நிக்குது மாப்பிள. என்ன சத்தம்? மணி சத்தம். யார் அடிக்கிறது? பூசாரி. பந்து அத மறந்துதான் போல் இருக்கு. ஏ பூசாரி, கம் ஹியர். ஏ மாப்பிள்ள, இல்ல நான் இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கும் போது மேலையும் கீழையும் பாத்துட்டு இருக்க, நீ கத்துக்க வேண்டா. ஏய் பூசாரி, கம் ஆன். ஊரே பந்து, நீ மட்டும் திறந்து வச்சு மணி ஆட்டுறியா? கூட்டிட்டு சாவி கொண்டாயா? கோ மீனா. மீனா, நீ உன் மாமன் கிட்ட பேசாதனால அது என்னென்ன வேலை பண்ணிருக்கு தெரியுமா? என்ன பண்ணுச்சு? ஊரெல்லாம் பந்து பண்றேன்னு சொல்லி ஊருக்குள்ள இருக்கிற கடை மூடி ஊருக்குள்ள வர பஸ் வரவிடாம பண்ணிருச்சு. இதனால உள்ளூர்காரங்க வெளியூருக்கு போக முடியல, வெளியூர்காரங்க உள்ளூர் வர முடியல. அதுக்கு நான் என்ன பண்றது? அது மட்டும் இல்ல மீனா, கோயில்ல பூசை பண்ணிட்டு இருந்த பூசாரிய வெளியே தள்ளி கோயில் கதவு சாத்திருச்சு. உன் ஒருத்தியால ஊர்க்காரங்க சாமி கூட கும்பிட முடியல. நீ போய் ஒரு வார்த்தை பேசினாதான் இந்த பிரச்சனை முடியும். மாமா, நான் சொன்னது தப்பு, முதல்ல கோயில் கதவு திறந்து விடு. அங்க வந்து சொன்னா எப்படி? அப்புறம் கிட்ட வந்து சொல்லணும். பண்ணாச்சு. காது கிட்ட வந்து நச்சுன்னு சொல்லணும். ஏயா, இதெல்லாம் கோயில்ல செய்யற வேலையா இது? ஏயா, அவன் தான் குழந்தை போய் விவரம் இல்லாம பக்க வாய பொழுது பாக்குறியா? திரும்பி அந்த பக்கம் போல. ரைட். கோயில் வாசலிலே அக்கா மகரத்தினத்த முத்திர பதிக்க போவே. பள்ளி செல்லும் பச்சை கிளி பள்ளி அறை வரும் வர பத்தியும் இழுக்க போவே. ஓ திருமேனி, நேற்று சமஞ்சாச்சு இந்த மொர மாம பார்க்க அமஞ்சாச்சு. நெஞ்சு கூழி காஞ்சிருச்சு நித்தம் பெருமூச்சு. அம்மன் கோயில் வாசலில் அக்கா மகரத்தினத்த முத்திர பதிக்கலாமா? பூவழக புத்தகந்தான் மூடுபெறி அஞ்சு மணி சங்கடிக்க நெஞ்சுக்குள்ள பந்தடிக்க மாமங்காரன் காத்திருக்கும் வாடி. ஐயனாரே அரசமரே பிள்ளையாரே,
வாசலிலே அக்கா மகரத்தினத்த முத்திர பதிக்க போரே. தள்ளி தள்ளி நிற்பது இந்த தாவணிக்கு ஓய்வு கொஞ்சம் தாரே. போக போக புரியும் பெண்ணே தந்த முத்தம் போதாது. இனி போதும் விட்டு தொடமா அம்மன் கோயில் வாசலில் எங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க? பணத்தை போட்டேன், தேடிட்டு இருக்கேன். பணமா? எவ்வளவு? 20 ரூபாய். எங்க போட்டீங்க? எங்க போட்டேன் தெரிஞ்சா நாங்க எடுத்துக்க மாட்டோமா? இல்ல தெரிஞ்சா ஹெல்ப் பண்ணலாமே. தான் முழு நோட்டா போட்டீங்களா? 2 10 முழு நோட்டு தான். எந்த பணமா பாருங்க? ஆமாங்க. எங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கொடுத்துருக்கேன், ஒரு தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா? எல்லாம் கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. பணம் கிடைச்சிருச்சு. இன்னும் ஒண்ணு புரிய மாட்டேங்குதே. நினைச்சேன் என்ன செய்யணும்36 லட்சம் ரூபாய் கையெழுத்தாகி வர்ற வரைக்கும் யாரு அழகு கூடாது.
கட்ட புருஷன் இப்படி கிடக்கும் போது எப்படி தம்பியே அருகாம இருக்க முடியும்? நீ ஆளு இப்ப இடைத்தேர்தல் வர அது கொப்படா செலவு பண்ணுவேன், நான் பண்ணுவேன். பால் கம்பெனினா பேங்க்ல லோன் கொடுப்பாங்கடா, பயல் லட்சம் கொடுப்பாங்களா? இத பார், பயல் கையெழுத்தாய் வர்ற வரைக்கும் இந்த ஆள் செத்ததை வெளியில் தெரியக்கூடாது, யாரு செத்த போட்டு அழுக கூடாது. வெளியில் வெளியில் தெரிஞ்சது கழுத்து நினைச்சு கொண்டு போடுவேன். அண்ணி ஆயிரம் தான் இருந்தாலும் நீ கட்டின சம்சாரம் உன்னால் அழுகாம இருக்க முடியாது. இந்த சின்ன குழந்தைகள்லாம் செயல் மனப்பாடம் பண்ணும்ல, அந்த மாதிரி மனசுக்குள்ளேயே அழுதுக்க. யோ, 5 வருஷம் ஆட்சி இருக்கிறதே பெரிய விஷயம், அது இருக்குது நீ போய் சேன்ட்டியா அட போயா. தெரிஞ்சிருந்தா அடுத்த ஊர்ல இறங்கி நடந்தே வந்திருப்பேன். நம்ம ஊர்ல தாங்க விசேஷம். அடிக்கடாடி போதும் போதும் கோயம்புத்தூர் என்னங்க பஸ் ரூட் மாதிரி சொல்றீங்களா? கூட கூட பேசிட்டு குழந்தை போய் ஆசைப்படுற அழுக ஆரம்பிச்சா நீ பாட மாட்டா. நகுமோ
ஒரு வருஷம் மழை தண்ணி இல்லாம காடு கரை எல்லாம் காஞ்சி கிடக்குது. நீ வாய திறந்த பாட்டுங்கிற பேர்ல பாடுன அம்புட்டு வெடிச்சிரும். அம்மணி கேட்டதுக்கு அப்புறம் பாடலனா எங்க காதல் எப்படி கனியே? காதல் கனியாது கலட்டிக்கு. எனக்கு காலையில இருந்து வயித்தால புடுங்கு புடுங்கு புடுங்குது. நான் வரமாட்டேன்னு சொன்னா என்ன கைய புடிச்சு தர தர வந்து இம்ச குடுக்கறாங்க. இவன் கூட வந்தாலும் இம்ச வரலனாலும் இம்ச. இத கேக்க யாருமே இல்லையா? ஐயோ ஐயா, இது மான பிரச்சனை. நான் பாடி ஆகணும், கொஞ்சம் ஒத்துங்கோ. ஓ சரிகம பதனி சப்பாட்டு தமிழ் பாட்டு, அதை கேட்டு தலையாட்டு. சரிகம பதனி சப்பாட்டு தமிழ் பாட்டு, அதை கேட்டு தலையாட்டு. குயிலுக்கு தெரியாது ராகம், மயிலுக்கு தெரியாது தாளம். குயிலுக்கு தெரியாது ராகம், மயிலுக்கு தெரியாது தாளம். கடலுக்கு தெரியாது ஜதிகள், காற்றுக்கு தெரியாது ஸ்வரங்கள். சரிகம பதனி சப்பாட்டு தமிழ் பாட்டு, அதை கேட்டு தலையாட்டு. சரிகம பதனி சப்பாட்டு தமிழ் பாட்டு, அதை கேட்டு தலையாட்டு. குழந்தைக்கு அம்மா அம்மா என்று அழுகின்ற குழந்தைக்கு ஆண்டவனே தந்த முதல் பாட்டு அதுதான் தாய் பாடும் தாலாட்டு. தந்தன தந்தன தந்தனனா, தான தந்தன தந்தனனா, தந்தன தந்தன தந்தனனா, தான தந்தன தந்தனனா. சங்கீத பூஷணம் நில்லும் பொண்ணா, இது என்ன பாட்டு சொல்லும் பொண்ணா. பாவரசி பூவரசி கூடி நின்னு கொலவ போட்டு பாடும் பாட்டு இது கும்மி பாட்டு. அரவாசிங்கோண்ணா சேர்ந்து தாளம் போட்டு சரிகம பதனி சப்பாட்டு தமிழ் பாட்டு, அதை கேட்டு தலையாட்டு. சரிகம பதனி சப்பாட்டு தமிழ் பாட்டு, அதை கேட்டு தலையாட்டு. Look at this.
இல்லாமல போடுவாங்க. இப்பவே என்னால முடிஞ்ச நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். அது உங்க சொந்த பணத்தையும் முயற்சியும் வச்சு நாலு பேருக்கு நல்ல காரியம் பண்ணீங்க. நம்ம தொகுதிக்கு முறப்படி அரசாங்கம் ஒதுக்குற பணத்தை சுரண்டாம லஞ்சம் வாங்காம நல்ல முறையா செலவு பண்ணும்னா அது உங்களை மாதிரி ஆளுங்களால தான் முடியுங்க. ஏனுங்க இப்படி கொஞ்சம் வாங்களேன். வந்துடுறேன். ஏனுங்க அவங்கதான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, சரின்னு சொல்லுங்களேன். எனக்கும் எம்எல்ஏ பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கு ஆசை இருக்காதுங்களா? அட இவ ஒருத்தி பொண்ணுக்கு இருக்கிற புத்தி அப்படியே இருக்குது. சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் சம்மதிக்கிறேன். வேணாங்க. அட சொன்ன கேளுக்கு வேணாங்க. அட வேணாங்க. வேண்டாங்க. ஏ அட புள்ளைங்க எல்லாம் பக்கத்துல இருக்காங்க, வேணாங்க. கேளுங்க. அம்மா அம்மா அம்மா, ஏமா புலம்பிட்டு இருக்க? ஐயோ ஐயோ, வந்தாரே, வந்த உடனே போயிட்டாரே. யாருமா? வேற யாரு? உங்க அப்பா தாண்டா. ஐயோ, இதே இடத்துலதான் தலவாழை இலை போட்டு சோறு போட்டு எல்லா பலகாரத்தையும் பரிமாறிட்டு பக்கத்துல உட்கார்ந்தனா, அவரு சோற பிணைஞ்சு எனக்கு ஊட்ட வந்தாரு. நான் வேணாங்க வேணாங்கன்னு சொன்னேன், அதுக்குள்ளார எழுப்பிட்டான். ஏமா கரவ கரண்ட் என்னென்னமோ புலம்புற. டேய், இன்னைக்கு வராத மனுஷன் இன்னைக்கு வந்திருக்காருன்னா என்னடா அர்த்தம்? அவர் என்ன கூப்பிடுறாரா? அப்ப உன்ன எரிக்கிறதா புதைக்கிறதா? அடே அடே, அதுக்குள்ள இந்த வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்தாகணும். என்னது? உன் கல்யாணம் தாண்டா. அப்படியா? ஆனா அதுக்கப்புறம் நீ செத்து போகணும். உனக்கு காலமிக்கிறேன்.
கனவுல எது நடந்தாலும் அது நேருக்கு மாறாதான் நடக்கணும் சொல்லுவாங்க. நீங்க ஏன் கெட்ட கனவா நினைச்சுக்கிறீங்க? வீட்டுல ஏதோ நல்லது நடக்க போகும் நினைச்சுங்களேன். அதுக்கு தான் தம்பி சொல்றேன், நான் இருக்கும் போதே ராசப்பனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா என் பொறுப்பு தீர்ந்து போயிடும். இந்த பாருக்க, மீனா பிறந்த அன்னைக்கு அவ ராசப்பனுக்கு தான் முடிவு பண்ணியாச்சு. சும்மா நாமளா பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்னடி? ஆமாங்க. நீங்க வாங்கின காசுக்கு வாட்ச் வரைக்கும் போறோம். அப்படி ஓரமா போய் உட்காருங்க, நாங்க பேசி முடிச்சு வந்து உங்களை கூட்டிட்டு போறோம். லேட் ஆச்சுன்னு வைங்க, எங்களை எதிர்பார்க்காதீங்க, பஸ்ஸை புடிச்சு ஏறிடுங்க. வாங்க வாங்க, பயப்படாத பயப்படாத பயப்படாத. கேட்ச் மாமா, எனக்கு பிஸ்கட். இது நாய் பிஸ்கட் மாப்பிள, இது இங்க இருக்கும் தெரிஞ்சாதான் வாங்கிட்டு வந்தேன். எவ்வளவோ கெட்டிக்காரத்தனமா இருந்து இந்த வகையில் நான் ஏமாந்துட்டேன். எப்படி ஆறு நாய்க்கு தான் மாப்பிள பிஸ்கட் போடணும்? இது லோக்கல் பார்ட்டி, ரெண்டு எலும்பு துண்டு வீசி இருந்தா கப்பு நடக்கிருக்கேன். இந்த பாருங்க, இந்த பட்டா சத்தா மேல சத்த கேட்டா மிரணத்தான் செஞ்சு, அது மிரணதேன்னு நம்ம ஓடணும்னு வைங்க, பின்னாடியே ஓடி வந்து பொச்சை புடிச்சு கடிச்சு வச்சிடும். அப்படியே அள்ள கட்டி வாங்க, அள்ள கட்டி போ, போ அள்ள கட்டி வா, வந்துருங்க. மாப்பிள என்ன பாக்குற? என்னமோ இவளுகளை பொண்ணு பார்க்க வந்த மாதிரி பூ வச்சுக்கிறதும் பொட்டு வச்சுக்கிறதும் புடவை கட்டிக்கிறது தாளிக்கிறாளுடா. யார் வீட்லயாவது விசேஷம்னா இவளுக்கு தீபாவளி கொண்டாடிக்கிறாளுங்க. என்ன தட்டு கட்டிலாம் வருகையோட வர? நீ எங்களுக்கு சொந்தமா? இல்லைங்க, கார் மணிக்கு பஸ்ல போலாம் நின்று இருந்துருங்க. கேட்டியா? எல்லாரும் கூட்டமா வர்றது பாத்துனுங்க. கவுண்ட் ரூட்ல விசேஷம்னு நம்மளும் போயிட்டு போலான்னு வந்துருங்க. என்னதான் பேசி இருந்தாலும் பழகி இருந்தாலும் அந்தந்த காரியங்கள் வரும்போது அவங்களுக்கு கூச்சமும் வெக்கமும் வரத்தாங்க செய்யும். அதுதாங்க தமிழர் பண்பாடுங்கிறது. அது சரி, தேங்காய் கீழே வையும், இத தூக்கிட்டு ஓடுறதுக்கு இவ்வளவு பெரிய வசனம் பேசினியாக்க. நல்ல வேலை நக டப்பாவை இங்க வச்சிருந்தான், இல்லன்னா நாலடியார் திருப்பூர்ல எல்லாம் பொழந்து கட்டிருப்பிய. பெருசு, நீ என்னதான் சொந்தமா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி உட்காரு. இல்ல இங்க இருக்கிறங்க. வேணாப்பா, கல்கண்டு தட்டல இருக்கு, நீ எச்சு ஊத்திடுவேன். மாப்பிள வெக்கங்களா? இருக்கட்டு இருக்கட்டு, வயசுக்கு வந்த பையன்னா இதெல்லாம் இருக்குதான் செய்யும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்பிள. பொண்ணும் புள்ளையும் தான் வெக்கப்படுதுன்னா பெரியவங்க நீங்க காரியத்தை ஆரம்பிக்க வேண்டியதானே. அப்புறம் என்ன, அக்காவே சொல்லிடுச்சு, தட்ட மாத்திக்குவா. ஐயா வாங்க, நிறுத்துங்க. கட்டிக்க போறவனா என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்களே நிச்சயம் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? என்னடி பேசுற? சின்ன வயசுல இருந்து நீ அவனும் பார்த்து பேசி சிரிச்சு பழகி இருக்கிறீங்க. நீ அவனுக்கு அவன் உனக்குங்கறது இந்த ஊருக்கே தெரியும். இதுல ஒண்ணு என்னடி கேட்க வேண்டியது இருக்கு? மாமா கூட பேசி இருக்கேன், பழகி இருக்கேன், சிரிச்சிருக்கேன், அதுக்காக அவரை கட்டிக்கவே நீங்களா முடிவு பண்ணிக்கிறதா? என்னமா சொல்ற அப்பா? அவர் கூட நான் பேசினது பழகினது எல்லாம் மாமாங்கிற முறையில தான். நான் கட்டிக்க போற புருஷனா ஒரு நாள் கூட அவரை நினைச்சு பார்த்தது இல்ல. சரிடி, இது வரைக்கும் நீ நினைக்க வேண்டாம், இனிமே இவன் தான் உன்னை கட்டிக்க போற புருஷன் நினைச்சுக்க. முடியாதுமா. ஏமா இப்படி சொல்ற? அவனுக்கு என்ன அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, இல்ல கட்டிக்க போற முறைதான் இல்லையா? அப்பா அழகு இருக்கலாம், அளவுக்கு மீறி சொத்து இருக்கலாம், அதுக்காக அவரை நான் கட்டிக்க முடியுமா? இப்ப நீ என்ன தாண்டி சொல்ற? உத்தியோகம் புருஷ லட்சணம். அவர் என்ன உத்தியோகம் பாக்குறாருன்னு கேளு. அவன் எதுக்கடி வெளியே போய் உத்தியோகம் பாக்கணும்? அவனுக்கு இருக்கிற ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் அவன் கிட்ட 40 பேர் கை கட்டி வேலை செய்யறாங்க. உனக்கெல்லாம் பெரிய படிப்பு படிச்சுட்டுமேங்கிற கொழுப்படி இல்லனா இவ்வளவு பெரிய மனுஷங்க முன்னாடி இப்படி ஒரு பேச்சு பேசுவா நீ? அம்மாச்சி, சும்மா விவரம் புரியாம பேசாதீங்க. இன்னைக்கு நான் இந்த வீட்ல இருந்து வெளியே போனா இன்னாரோட மக போறான்னு சொல்லுவாங்க. நாளைக்கு அவரை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் வெளியே போனா என்ன சொல்லுவாங்க? இப்ப இந்த அம்மா போனாங்கன்னா இந்த பாரு பாட்டியார் சம்சாரம் போறாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த அம்மாவ கண்டக்டர் சம்சாரம்னு சொல்லுவாங்க. அந்த அம்மாவ டாக்டர் சம்சாரம்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் கூட வெளியே போனேன்னா இந்த பாரு போறா பிரேக்லா ரேஸ், கோழி சண்டை, கோழி குண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு பொறுப்புள்ள புருஷனா இவர் என்ன வேலை செய்யறாரு? சரி, நீங்க சொல்றபடியே காடு வீடு தோட்டம் வசதி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இவர் சம்பாதிச்சு வாங்கினதா? இல்லையே, இவங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்து. இப்படி தண்ட சோற தின்னுட்டு வெட்டியா ஊர சுத்திட்டு இருக்கிறவரை கட்டிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல, புரியுதா? இந்த பாருமா, வெட்டியா ஊர சுத்தாதீங்க, இனிமேலாவது பொறுப்பாருங்கன்னு சொல்லு. அதை நாங்க ஏத்துக்க கடமைப்பட்டிருக்கோம். என்னங்க மாப்பிள, ஆனா இதுக்கு மேல இந்த வயசுக்கு மேல இவர் போய் படிச்சு வாத்தியாராவோ டாக்டராவோ வர்றதுங்கிறது நடக்காத காரியம். பாருங்க மாமா, நான் சில்வண்டு, இத்தனை பேர் முன்னாடி என் மூக்கு அறுத்துட்டு இல்ல, என்ன வேணும்னு கேட்டா வேலை பட்டம் படிப்பு மூணை ஒன்னா கொண்டு வரண்டி, அதுக்கப்புறம் நீயா வந்து என் கால விழுந்து அழுவ. மாமா என் கழுத்துல மூணு முடிச்சு போடுங்க. அதுக்கு சவால் நான் அடங்குமா? வாங்க மாப்பிள. மாப்பு என்னையா கப்பல் கவுந்து போன மாதிரி கன்னத்துல கை வச்சு உட்காந்துருக்கேன், ஏதாவது பேசல நான் எந்திரிச்சு போயிடுவேன். துக்கம் மாமா. துக்கமா? சரக்கடி துக்கம் பறந்துடும், டைலாக் வரும். தண்ணி கலந்து அடிப்பா.
நான் அம்மனி கல்யாணம் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கூட. ஐடியா இல்லாம அங்க அவ்வளவு சவுண்ட் விட்ட, அவ்வளவு பேருக்கு முன்னாடி அவசியமா பேசினா சுருன்னு கோவம் வந்துருச்சு, பட்டன் சவால் விட்ட. நீ சவால் விடாம இருந்தாலும் அவ கால கையில் விழுந்து சம்பத்து வாங்கிக்கலாம். இப்ப நீ சவால் விட்டு சங்கரத்துல மாட்டிட்டிய மாப்பிள. நான் என்ன படிச்சு ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ ஆயிடுறேன்னு? யார் நீயா? அது என்ன மாப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? படிப்பு என்ன அவ்வளவு சீப்பா போச்சா? ஏய், படிப்பு இப்பெல்லாம் வேற ரேஞ்சில் போயிட்டு இருக்குது மாப்பு. எல்கேஜி யூகேஜின்னு ஒண்ணு கேள்விப்படுக்கிறியா? அதுக்கு முன்னாடி குழந்தைக்கு ஒரு 1.5 வருஷமா போய் ஸ்கூல்ல சறுக்கு விளையாட்டு தூரி விளையாட்டு எல்லாம் விளையாடணும். அப்புறம் ஒரு ஆயா வரும், உன்னை தூக்கி மடியில் உட்கார வச்சு சோறு விட்டும். ஓ, நெஞ்சில் இருக்கிற முடி ரேஞ்சுக்கு ஆயா மடியில் நீ உட்கார முடியுமா? ஓ மடியில வேணா ஆயா உட்காரலாம். அடேங்க அப்பா, எல்கேஜி யூகேஜி பிளஸ் டூ பிஏ பிஎல் நினைச்சாலே தலை சுத்துதான், அதை நீ படிக்கிறேங்கிறிய. ஆனா நீ வெக்கப்பட மாட்டேன், அக்கில்ல புஸ்தகத்தை வச்சுட்டு ஸ்கூலுக்கு போவ, எங்களால பார்த்து சகிக்க முடியாது. அதையும் மீறி போறேன்னு வை, நாங்க மத மாதிரி கன்வெர்ட் ஆயிடுவோம். பொண்ணு கேட்டு வந்த என்ன தண்ணி போட்டு அலைய விட்ட, கேட்டால ஒரு கேள்வி நீங்க கிள்ளி விட்டப்படுவாவே, கேட்டால ஒரு கேள்வி நீங்க கிள்ளி விட்டப்படுவாவே. கன்னி கழிக்க படிப்பெருக்கு, சிங்கம் நடக்க செருப்பெருக்கு, சேலதோடத்தான் படிப்பெருக்கு. மாப்பிள்ள நீ எதுக்கு எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க? அவ கேட்டதுக்கு என்ன பதில் சொல்ல போற? பட்டம் படிச்சா என்ன பண்ணி கிழிச்சா, பாவம் பாமராவனுக்கு உழைச்சா, மெத்த படிச்சா வைத்தியம் பிடிச்சா, மேடி பிடிச்சா வைத்தியம் கொடுத்தா, ஆள் போல வளர்ந்தவ ஆகாச அளந்தவ, அடியே அடியே எம் போல வேறு யாரு கேட்டாலே ஒரு கேள்வி நெஞ்சு கிள்ளி விட்டப்படுவாதி, அடியே கேட்டாலே ஒரு கேள்வி நெஞ்சு கிள்ளி விட்டப்படுவாதி. ஏண்டி மூள மட்டும் கொடுத்திருக்க, உனக்கும் சேர்த்து நான் வளர்ந்திருக்க, ஒதுங்கி போவதென்ன வரம் கொடுக்க. அப்புறம் என்ன மாப்பு போவது உண்டு? இப்ப சொல்லு, நீ 1000 முன்ன பிசில் அடிச்ச வரிசையில் நின்ற, 10 வயசுல பார்வைய பதிச்ச, மீச முளக்கில ஆசைய வளர்த்த, கொஞ்சம் கிளி ஒன்னு கவிதையில் வடிச்ச, 5 புலவருக்கு 1000 கொடுத்த,
சிங்கார் நிரம்பையெல்லாம் எம்மேல கண்ணு வைக்க அடியே அடியே உம்மேல புள்ளி வச்சம் கேட்டாலே ஒரு கேள்வி நெஞ்ச கிள்ளி விட்டப்படு பாவி பாவி கேட்டாலே ஒரு கேள்வி நெஞ்ச கிள்ளி விட்டப்படு பாவி என்ன பேசி புட்டு எக்கு தம்பா வார்த்தை வீசி புட்டு பொண்ணு கேட்டு வந்த என்ன தண்ணி போட்டு அலைய விட்டு கேட்டால ஒரு கேள்வி கிண்டி விட்டப்படுவாயா கேட்டால ஒரு கேள்வி கிண்டி விட்டப்படுவாவி பாவி பெண்ணீர் அணிந்தது என்ன என்ன வேலை பிடித்தது என்ன என்ன கண்மூடி நின்றது என்ன என்ன காவி உடுத்தது என்ன என்ன மாமா பாடல மாமா நாய் சங்கடப்படுதுல நீ கொடுத்தா சங்கடப்படுவேன் அதுக்காக நான் பாடாம இருக்க முடியுமா மாப்பு அது யாரு வேணும் பாரு பாதமா இருக்குது அடங்க கொண்ணியா இது உங்க மாமன் வீடியா அப்படியே போங்க சுத்த பயந்தாங்கொழி மாதிரி இப்ப தயா நீ தைரியமா நின்று சவுண்ட் கொடுக்கணும் அத்தனை பேருக்கு முன்னால அந்த சின்ன வண்டி என்ன மாதிரி கேள்வி கேட்டா இந்த கிழவன் பாத்துக்கிட்டு தான் இருந்தா எல்லாம் கூட்டு கிழவா நீங்க குடி சவுண்ட செல்வண்டு நீ வாடி வெளிய காலையில் அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன கேமராவா பேசி இல்ல இப்ப நான் மட்டும் தனியா வந்திருக்கேன் மாப்பிள்ள நானு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தனியா வந்திருக்கோம் இப்ப பேசி பாக்கலாம் வந்தா வந்தா அந்த லைட் போட்டு நிக்கிற பாரு என்னடி மகாராணி மாதிரி மாடத்துல வந்து ரெண்டு போஸ் கொடுக்குற ஜில்பு நம்மளுக்கெல்லாம் பிளைண்டா பாசம் வைக்கதான் தெரியும் உன்ன மாதிரி அல்பான்ஸ் குல்பான்ஸ் பில்பான்ஸ் வேலையில தெரியாது நீ என்ன பெரிய அழகின்னு நினைப்போம் மனசுல ஏதோ அக்கா உள்ளையாச்சே நம்மளை விட்டா வேற ஆள் கிடைக்காது தொலைஞ்சு போட்டுன்னு வந்து பொண்ணு பாட்டு போனா உங்களுக்கு உத்தியோகத்துல இருக்கிற மாப்பிள்ள வேணுமா உத்தியோகத்தை பாக்காத உள்ள இருக்கிற மனசப்பா தொடர்ந்து காட்டு மாப்பிள்ளா ஜெல்பு கண்டக்டர் உத்தியோகத்துல இருக்கிற மாப்பிள்ள வேணுமா உனக்கு கண்டக்டருக்கு என்ன தெரியும் பஸ்ல தான் விசில் அடிக்க தெரியும் என்ன மாதிரி தியேட்டர்ல விசில் அடிக்க தெரியுமா ரோட்ல விசில் அடிக்க தெரியுமா இத பார் அடி மாப்பு வாத்தியா உத்தியோகத்துல இருக்கிற மாப்பிள்ள வேணும் உனக்கு ஸ்கூல் வாத்தியாரு கம்ப வச்சுட்டு பள்ளி கூட இருக்கிற பசங்களை தான் அடிக்க தெரியும் நம்மள மாதிரி கம்பு சுருத்த தெரியுமா கொண்டா எதுக்கு மாப்பிள்ள கேடு மண் எடுக்கிற மேல போடுறதுக்கா அப்புறம் என்ன டாக்டர் வேணும் உனக்கு டாக்டர் எந்த டாக்டர் மாட்டு ஆஸ்பத்திரி டாக்டரா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி டாக்டரா நான் என்ன யாருக்கு பா தெரியும் அவங்க எல்லாம் கையில ரெண்டு ஊசி வச்சு தான் அலைவாங்க நம்மள மாதிரி குட்டி கண்ண போட தெரியுமா அலை ஓடே ஓடே இந்த பக்கம் வா அப்படியே 5 5 3 8 9 நான்ஸ் 23 இப்படி ஆடு அப்படி தாண்டு வரே தாண்டு அப்படியே தாண்டு இந்த மாதிரி இந்த குச்சியை தாண்டு தாண்டா ராமா தாண்டா ராமா தாண்டிக தாண்டா ராமா குச்சியை தாண்டா ராமா குச்சியை தாண்டு எலுமிச்சம்பழ இறங்காத போதையில கப்புன இறங்கிரு இந்த நாய் கூட சேராதே சேராதேன்னு எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புத்தி வரமாட்டேங்குதே சும்மா இருந்த புள்ளிய கூட்டிட்டு போய் குடிக்க வச்சு கூத்தடிச்சு கொண்டாந்துருக்கனே அஜுஜுஜுஜுஜுஜோ ஒண்ணும் தெரியாத குழந்தை நான் கூட்டிட்டு போய் கெடுத்துட்டேன் ஏக்கா அவன் சாராய் கடைக்கு போறான்னு சொன்னாக்கா அங்க போனா கேவலமா இருக்கும்னு நான் தான் பிராந்தி கடைக்கு கூட்டிட்டு போனேன் சும்மா சொல்றாரு அவர்தான் கூட்டி போய் கெடுத்தாரு ஆமா நீ கன்னி பொண்ணு உன்னை கூட்டிட்டு போய் கரும்பு காட்டுக்குள்ள வச்சு கெடுத்து விட்டாங்க வாய்க்கு ஒரு குவாட்டர் உள்ள போகும்போதே சொன்னேன் டேய் மாப்ள தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியா ஊத்திக்க தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியா ஊத்திக்கணும் கேட்டானாக்க அவன் எந்த தண்ணின்னு சொல்லலம்மா அட சாமி உங்க அப்பா கை குழந்தை ராஜுக்கு வந்துட்டியாடா உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாதா அவன் தான் குடிக்க சொன்னானா நீயும் மூக்கு முட்டை குடிச்சிட்டு இப்ப தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்க சரி குடிச்சதோட வந்தீங்களா அதோட அவ வீட்டு முன்னாடி போய் குட்டிக்காரன் அடிச்சு கம்பு சுத்தி கூத்தடிச்சிருக்கீங்க அவ சும்மாவே ராணி மாதிரி அத்தனை கேள்வி கேட்டா ஏதோ பெரியவங்க எல்லாம் சேர்ந்து முன்ன பின்ன பேசி இந்த கல்யாணத்தை நடத்தி புடலான்னு பார்த்தா நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து காரியத்தை கெடுத்து புட்டீங்களாடா ஏக்கா நாங்க ஒண்ணு ஜாலிக்காக குடிக்கல இத போட்ட ஐடியா வரும் நினைச்சோம் தரக்கு தப்பா போய் ஐடியா ராங்கா போச்சு ஹாய் ஸ்டாண்ட் அப் மாப்பு இப்படி கொஞ்சம் திரும்பு ஐயோ இப்படி அடடடடா ஜஸ்ட் கிளாஸ் வாக் ஐயோ ஐயோ ஐயோ
இது வரைக்கும் இந்த அம்சம் எவனுக்குமே இருந்தது இல்லையடா. நீ அதுக்குன்னே பிறந்தவ மாதிரி இருக்கிறியே. பாப்பு பேசாம எம்எல்ஏ ஆகிடு, எம்எல்ஏ ஆகிடு. அதுக்கு பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கணும் அக்கா. அந்த கருமத்துக்கு படிப்பே தேவையில்லக்கா. என்ன சொல்ற நீ? ஊர்ல நொண்டி நோசக்கா, வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடிய கிள்ளி குடிச்சது, சந்த கடையில கருப்பி திருட்டு கொண்டது, இந்த மொட்டை கொம்பன அகலாக கிடக்குதா மாப்பிள. இப்பெல்லாம் சட்டசபைக்கு ஆள் எப்படி எடுக்கிறாங்க தெரியுமில்ல? சும்மா மிலிட்டரி செலக்ஷன் தான். உன்ன மாதிரி வாட்ட சாட்டமான ஆளு கிடைச்சா போதும். ஆளுங்கட்சிக்காரங்களே சுயேட்சையில நிக்க சொல்லி ஜெயிக்க வச்சு அடியால வச்சுக்கிறாங்க. ஏ மாப்பிள, சுமாரா நீ எத்தனை பேர் அடிப்ப? கோவம் வந்தாலும் வராட்டியா? ஓஹோ, இதுல ரெண்டு குவாலிட்டி இருக்கா? வராம ஒரு 10-20 வந்தா ஒரு 40-50. அட பாவி, பாதி அசம்படிய புடிச்ச மாதிரி. முந்தி எல்லாம் எத்தனை ஆளுங்க ஜெயிச்சு போறாங்களோ அதான் கட்சிக்கு பலம். இப்பெல்லாம் ஒருத்தன் எத்தனை ஆள் அடிச்சு சமாளிக்கிறானோ அதான் கட்சிக்கு பலம். அந்த டெஸ்ட் எல்லாம் நீ ஜெயிச்சிருவையா? ஆனா ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? இந்த பை எலெக்ஷன் பரமசிவத்தை உனக்கு தெரியுமா? இத்தனை வருஷமா அவங்க பாட்டன் எம்எல்ஏ, அவங்க அப்பா எம்எல்ஏ, அவங்க அண்ணன் எம்எல்ஏ, எம்எல்ஏ பதவிய அவங்க குடும்ப சொத்தாக்கிட்டானுங்க. இந்த வருஷம் அவனே நிப்பான் போல தெரியுது. அவ மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்தான்னு வையே, அப்புறம் நீ தான் எம்எல்ஏ. அம்மணி கிடைக்கிற அப்படின்னு தான் பரமசிவரா இருந்தான, பார்வதியா இருந்தா பாத்திர வேண்டியதா ஒரு கை. இந்த சவுண்ட் அங்க கொடுப்பியா? சரணமையப்பா, இதோ இந்த சவுண்டுக்கு விரதம் இருந்து இருமுடியெல்லாம் கட்டணும்ப்பா. நான் சொன்னது வேற சவுண்டு. பை எலெக்ஷன் பரமசிவம், பை எலெக்ஷன் பரமசிவம். இதுவரைக்கும் காலங்காலமா உங்க தாத்தா, உங்க அப்ப, உங்க அண்ணன் இவங்கெல்லாம் இந்த ஊர்ல எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. ஆனா இப்ப வரப்போற இடைத்தேர்தல் அதுல நான் நிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னை எடுத்து நீ போட்டியிட கூடாது. அப்படியே போட்டி இட்டாலும் நான் தான் செய்ப்பேன். ஏன் தெரியுமா? சுத்துப்பத்து 18 கிராமத்திலே நடந்த சேவை கட்டு, ரேக்லாரேஸ் கம்பு சண்டை எல்லாத்திலையும் நான் தான் ஜெயிச்சிருக்கேன். இன்னும் விடு. என்ன வெளியில குடிச்ச சவுண்ட் அதே சவுண்ட் அடக்கி வாசி. வணக்கம் அண்ணா. ஏய் கும்படியா, அட எனக்கு இல்ல அண்ணனுக்கு வணக்கம்ங்க. ஏப்பா வெளியில சவுண்ட் விட்டது பெருசா சிறுசா? நான் தான். நானுங்க. நீ தானா? உட்காருப்பா. அட குருகே, அட ஆளு தான் ஒசரம், அடக்கும் ஜாஸ்தி. அதையா கேக்குறீங்க? கீழே குனிஞ்சா நெத்தி தரையை தட்டுங்க, மேல நிமிந்தா உச்சந்தலை விட்டு தட்டும். பாத்தீங்களா? பாத்து. என்ன தோப்புக்கெல்லாம் போனா இளநி இவர் ஏறி பறிக்கிறது இல்லைங்க, கீழே இருந்தே ஸ்டாப் போட்டு உறிஞ்சிருவாரு. அட டே போங்கட. யாருங்க அள்ளகைங்களா? அரசியல்வாதியாப்பா. அட ரெண்டு ஒண்ணுதானுங்கண்ணா. ஏ ரெண்டு பெரிய மனுஷங்க வந்துருக்காங்களா, ரகசியம் பேசுவான். போங்க அந்த பக்கம். அண்ணா ரகசியமெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அதான் பேச வேண்டியது சத்தம் போட்டு வெளியில பேசிட்டேன். கேட்டது கேட்டது. ஏனப்பா அது என்னது? நாங்க மைக் கட்டிட்டு பேசுறோம், 10 அடியில் இருக்கிறவங்க கேட்க மாட்டேன்னு கம்ப்ளைண்ட் பண்றேன். நீ வெளியில இருந்து பேசுற, உள்ள கேக்குத, பின்னு பிடினு பண்றியா? அது எப்படி? அது குரல் வளமுங்கண்ணா. எப்படிங்க சவுண்டு? ஐயோ பிரமாதமாக்குது. அது சரி, நீ இப்ப எதுக்காக எங்க கட்சியில சேர்ந்து எம்எல்ஏ ஆகணுங்கிற எங்க கட்சி கொள்கை பிடிச்சு போச்சாங்க? இல்லைங்க, அது இல்லைங்கிறது எங்களுக்கும் தெரியுமாப்பா. அப்போ என்னை மாதிரி பெருசா துண்டு போடுங்க ஆசை வந்துருச்சா? அந்த கிரகத்தை யாருங்க நான் சுமக்கிறது? பாத்தியா, அது கிரகம்னு அண்ணனுக்கே இப்பதான் தெரியுது. சரி எல்லாத்தையும் மாதிரி நீ ஊரை கொள்ளையடிக்கலாம் திட்டம் போட்ட. அட வேற எதுக்காக போய் ஆசை நிக்கணும்? அட சொல்லு. எங்க மாமன் பொண்ணு, எங்க மாமன் பொண்ணு. அடச்சா கையடியா. உன் மாமன் பொண்ணு நெஞ்சு முடியா உட்காந்துருக்கா? உனக்கு வெக்கமா இருந்தா உன் முடியும் புடிங்கய்யா. என்னப்பா சின்ன பசங்க மாதிரி விளையாண்டுருக்கீங்க? விஷயம் சொல்லுங்க. எங்க மாமன் பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்க. அட எப்படி லட்சியம்? சூப்பர். அவருக்கு நீ இலகையா? ஆனுங்க, காரணம் புதுசா தான் இருக்கு, ஆனா புரியலையே. நேத்து எங்க மாமன் பொண்ணு நிச்சயம் பண்ண பொண்ணுங்க அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அசிங்கமா பேசி போட்டுதுங்க. அப்படியா? எப்படிப்பா? நீ எல்லாம் படிக்காத முட்டாளு, வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிற தண்டச்சோறு. 1000 தான் உனக்கு சொத்து சோகம் இருந்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எல்லாம் உத்தியோகம் தான் புருஷ லட்சணம், உத்தியோகத்தில் இருக்கிற மாப்பிள்ளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அம்மனி சொல்லிடுச்சுங்க. அப்புறம் மாமன் தான் எனக்கு ஐடியா கொடுத்தாருங்க. மாப்பிள்ளை நீ இனிமே படிப்பெல்லாம் படிச்சு வாத்தியார் வேலைக்கோ கண்டக்டர் வேலைக்கோ போக முடியாது, பேசாம எம்எல்ஏ ஆயிரு, ஏன்னா அதுக்கு தான் படிப்பே தேவையில்லைன்னு சொன்னாரு. நீ தான் சொன்னியா? ஆமா. ஏன் ஒண்ணும் இல்லைங்க. சரிங்க, இப்ப நான் தேர்தல் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டேன்னு வச்சுக்கலாம். எங்க மாமன் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கங்க, அப்புறம் நான் எம்எல்ஏ பொண்டாட்டின்னு பெருமையா சொல்லிட்டுங்க ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கீங்க. என்னதான் சொத்து சோகம் இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு பொண்டாட்டியா வரலன்னா அப்புறம் என்னங்க பிரயோஜனம்? அடாடாடா, உண்மையிலேயே தாய் குலத்துக்காக எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிற முத ஆள் நீ தானப்பா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ கவலைப்படாத, நீ எலெக்ஷன்ல நிக்கிற, எம்எல்ஏ ஆகிற. எனக்கு பேச்சு மாற மாட்டீங்களா? இதை பாருப்பா, நான் அரசியல்வாதி, மைக்க புடிச்சு பேசுற பேச்சு வேணா மாறுவா, அது மாறித்தான் ஆகணும்.
ஆனா மைக்கு இல்லாம பேசுற பேச்சு மாறவே மாட்டான். நான் போனதுக்கு அப்புறம் மனசு மாறிட்டீங்கன்னா படிக்கவே தெரியாது சொன்ன விவரமா பேசுறியா? எம்எல் நம்பிக்கை இல்லையா? அந்த பத்திரத்தை தர்ற ஆட ஏடா சீக்கிரம் நாமினேஷன் பேப்பரே இதுல ஒரு கையெழுத்து போடு. நீங்க ரொம்ப தான் தமாஸ் பண்ணுவீங்க. மாப்பிள அப்படி ஒரு படி படிச்சிருந்தா இந்த பிரச்சனைக்கே இடம் இல்லைங்களா? தெரியாதா? மைதானுங்க ஐயே. டே அந்த டப்பா குறா வா வா வந்து உருட்டு உருட்டியாவது உலக உருட்டு வேட்டையில் ஆயிக்காத இறங்க இறங்க ஓட்டு போடாட்டி கல்லோட்டெல்லாம் போட்டு நான் ஜெயிக்க வச்சிருவீங்களா? அதை நம்பி தானப்பா லைசிலே நிற்கிறான். ஜனங்கள் நம்பி நிற்கிறான். ஏழுல இருந்து பத்துக்குள்ள கூத்து கூத்து குதிர மாட்டான். இவன் போன நிலைச்சல 32 ஓட்டு போட்டான். இல்லீங்கண்ணா 40. டே விடுறா லேட்டு மிஸ் ஆனா புள்ளி வரமா கேட்டாங்க. சரி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க போயிட்டு வாங்க பத்திரம் நான் பாத்துறேன். கொஞ்சம் பணம் செலவாங்க. அதுக்கு பிரச்சனை இல்லைங்க. அதெல்லாம் சரியா இருக்கு. பரண்ண ஓடுங்க நான் பாத்து ஓடுங்க. வரணுங்க. அண்ணா வரணுங்க. போங்க போங்க. அண்ணா வரணுங்க. ஏ போட. ஏங்க அவனை போய் எலெக்ஷன்ல நிப்பாட்டுறீங்க. நீ நிப்பாட்டிருக்கலாம்ல. நீ ஜெயிச்சாங்க போய் என்ன பண்ண போற? டே நீ எல்லாம் ஜெயிச்சாங்க போனேன்னா ரோஜா கனி கிட்ட அடி வாங்கியே செத்து போயிருவேன். அவன் இருக்கிற அவசரத்துக்கு அவன் போனா 10 பேர் சமாளிப்பாடா. உன்னால முடியுமா? போட வா ராஸ்கல். டேய் இப்பெல்லாம் அசம்பிளிக்குள்ள போறது முக்கியம் இல்லடா. போயிட்டு வரும்போது வேஷ்டியோட வரவன அன்றாரோட வந்து நின்று வையே. அகில இந்த ரீதியில் நம்ம கட்சி மதிப்பு என்னடாங்க? பயத்தியார பயில. டே டக்குனு மைக்கை பிடிக்குவாங்க. மைக்கு எல்லாம் பேசணும். உன்னால முடியுமா? அவன் பேசினால வெளியில இருந்து எப்படி சவுண்ட் விட்டா கேட்டீங்கள? பூனை கொட்டாவி விட்ட மாதிரி ஒரு வாய்ஸ் வச்சு அசம்பிளி இல்லைடா பேசுவேன். டே டக்குனு இடைத்தேர்தல் வரும். வேனில் தொங்குவானு. அவன் தொங்குவாடா. பெருந்தோரிலிருந்து மயிலாப்பூர் வரைக்கும் தொங்குவேன். நீ தொங்குவியா? இல்லங்க என்னைய விட்டுருங்க. நீங்களா நின்றுக்கலாம்ல? என் கேரக்டரியே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. எனக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் போர் அடிச்சிருச்சுடா. போன தடவை டெல்லிக்கு போனல அப்போ அங்க ஒரு சாமியார செட்டப் பண்ணிருக்கேன். வர பப்ளிக் எலெக்ஷன்ல பார்லிமெண்ட் நிக்க போறேன். நேஷனல் பாலிடிக்ஸ் போக போறேன்டா. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா வணக்கம். என்னப்பா இது? ஆட எலெக்ஷன் நின்னுனு சொன்ன காக்கா உருவில கும்பிடுறாங்க. அதுக்கெல்லாம் ஏறி ஓட்டு. அப்ப ஓட்டுக்கிறவங்களை தான கும்பிடுனே பாப்ள. இவர்தான் அந்த மனுவை கூட இந்தாங்கண்ணா. ஐயோ ஐயோ முத முதல் மாப்பிள மனு கொடுக்கற ஐயோ அவசரம் முடிச்சு மாதிரி பேசுறீங்க. அவர் கையில கொடுக்காதீங்க. ஏன் கையவனாவது கடிச்சு வச்சுட்டானா? அவர் கையில கொடுக்காதீங்க. டேபிள்ல வேணும் என்னங்கண்ணா? டேபிள்ல வச்சா எப்படி பேப்பர்ல வரும்? கையில கொடுத்தா தானே போட்டோ பிடிச்சி நாளை காலையில பேப்பர்ல வரும். ஏன் சார் என் கையில கொடுக்க வேணாங்கிறீங்க? சரி பிரச்சனை இவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் ஓபனாவே பேசிட வேண்டியதானே சார். நம்மால அவனை தப்பா நினைக்க மாட்டாரு. ராசியான கை தான். கொடுத்தா ஜெயிப்பே. ஆனா செத்து போயிருவேன். என்னது? எங்க அண்ணன் இவர் கையில தானே கொடுத்தாரு. ஜெயிச்சாரு. செத்து போட்டாருல மாப்பிள. அப்ப நீ இவர் கையிலேயே கொடு. என்ன பண்றது? நீங்க எல்லாம் அரசியல் ஓரளவுக்கு தேர்ச்சி அடைற வரைக்கும் நான் அரசியல நீடிக்கிறது முடிவு பண்ணிட்டேன். நீங்களா பார்த்து விளைக்கிறீங்க. நாங்க வேண்டான்னு சொன்னா கப்புன்னு இருந்துறீங்க. நீங்க ஒரு தமாஸ்காரங்கண்ணா. உங்க பாதை ரொம்ப டேஞ்சருங்கண்ணோ. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க விலகிறேன்னு அறிக்கை கூட போறீங்க. அன்னைக்கு பார்த்து நாங்க எல்லாம் கப்பிச்சு பண்ணு சைலண்ட் ஆகிடுவோம். நீங்க வசமா மாட்டிக்குவீங்க. அள்ள கைக்கு நக்கலை பாத்தீங்களா? அந்த கண்ணத்துல அப்புங்கண்ணா. பத்திரம் பண்ணிட்டு ராகுலாம் நான் டைட்டா பண்ணாதீங்க. ஓஹோ பெரியவர்களே தாய்மார்களே, ஆகவே நான் உங்களை பார்த்து அட ஏன் பறக்குற? அங்க பாரு, இப்பதான் நாமினேஷனே தாக்கல் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அதுக்கு நீ எம்எல்ஏ ஆகிட்ட மாதிரி வீட்டுக்கு முன்னால ஒரு கூட்டம் மாப்பிள. ஜெயிச்சிட்டோம்னு வையு, முதல்ல ஸ்டேட்ட பிடிக்கிறோம், அப்புறம் சென்ட்ரல் பிடிக்கிறோம். அகில இந்திய ரீதியில ஒரு அசத்தல், அப்புறம் அப்படியே அமெரிக்கா அமெரிக்கா பயணம் தான். அமெரிக்காக்கெல்லாம் போய் பொருள் காட்சியை சுத்தி பார்க்கும் போது நான் காணாம போயிட்டேன்னா விட்டுருவாங்களா? அவங்க நாடு கெட்டு போயிடாது. உடனே மைக்கில் சொல்லுவாங்க மாப்பிள, மிஸ்ஸிங் மிஸ்ஸிங் எங்க ஊர் எம்எல்ஏ மிஸ்ஸிங்னு. அதுக்கும் மீறி நீங்க மிஸ் ஆகிட்டீங்கன்னு வைங்க, இடைத்தேர்தல் வரும்ல அதுல நான் நின்று ஜெயிச்சிருவேன். நீ கிண்டல் பண்ற.
இது கிண்டல் இல்ல மாப்பிள, நக்கல். மாப்பிள நீ ஸ்டேட்ட பாரு, சென்ட்ரல் ரேஞ்சில எனக்கு நிறைய வேலை இருக்கு. திடீர்னு என்ன இப்படி அனாரிய விட்டு போனேன்னு இப்படி? ஆட என்ன மாப்பிள இந்த சவுண்டு கேப்ப, இந்த அப்புறம் சட்டசபைக்குள்ள எப்படி போவ? போய் ஜமாய் போ. தெரிஞ்சும் உங்க மாமன் ஜெயிச்சா அந்த பெருமை எல்லாம் உங்க குடும்பத்துக்கு தானே? இதனால நாளைக்கு மாமனுக்கு ஒரு அவமானமோ அசிங்கமோ நடந்துச்சுன்னா அதுவும் நம்ம குடும்பத்தை தானே சேரும். அப்போ இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய சொல்றீங்க? அவர் வயசுல பெரியவர் தம்பி, அவருக்காக நீங்க தான் விட்டு கொடுக்கணும். மொத்தத்துல இந்த போட்டியில இருந்து நீங்க வாபஸ் வாங்கிக்கணும். வாபஸ்? ஆமாங்க. சரி, அப்போ அன்னைக்கு அந்த அம்மனி எல்லாருக்கு முன்னாடி கண்ணா பிரான என்ன கேள்வி கேட்டுச்சுல, அப்ப எல்லாரும் பார்த்து சும்மா தான் இருந்தீங்க, அதனாலதான் நான் தேர்தல் நிக்க வேண்டியதா போச்சு. அதுக்கு என்ன செய்ய போறீங்க? டேய், அவ கிடக்குறாடா, அப்படி பேசிட்டா அதுக்காக வெளியில மாப்பிள பார்த்து அவளை கட்டி வைக்க போறோம். ஆளும் பெருமா சேர்ந்து அவ மனச மாத்தி உனக்கு தாண்டா கட்டி வைக்க போறோம். என்னைக்கு இருந்தா அவதான உன் பொண்டாட்டி. பொண்டாட்டி? வாபஸ்? ஏ சாமி, இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா. உன் கூட வந்தேன்னு வையே, முதல்ல என்ன கொன்னே விடுவான். பைய எலெக்ஷன் பரமசோத்து பத்தி உனக்கு தெரியாது. அவன் நிக்க வேண்டிய இடத்துல உனக்கு நிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கான்னா நீ பெருமைப்பட வேண்டாம். அதை விட்டுட்டு நேத்துக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இதை நீ அப்பவே முன்னாடி சொல்லிடலாம் இல்லையா? உனக்கு என்ன, நீ பேசுவ? எங்க அம்மா கிட்டே, எங்க அக்கா கிட்டே நான் பாட்டு வாங்கும் போது நீ கூட இருந்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கு. ராசப்பா, உங்க மாமன் குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாது. ஏற்கனவே நீ கை நாட்டுன்னு கழட்டி விட்டாங்க. அப்புறம் உங்க தனியா பேசணும்னா இருங்க. என்னப்பா ஒண்ணும் இல்லைங்கண்ணா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆகி போச்சுங்களா? சொந்தத்துக்குள்ள சொந்தம் நாய் போச்சுங்களா? அது எங்க மாமன் வேற தேர்தல் நிக்கிறாருங்களா? மாமன் எடுத்து நீ எப்படி தேர்தல் நிக்கலான்னு எங்க அம்மாவும் எங்க அக்காவும் என்ன போட்டு காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சிட்டாங்க. போட போய் வாபஸ் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்களா? அதான் வாபஸ் வாங்க போற வழியில அவங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தானு. என்னப்பா இவன் உருப்படுவாருங்களா? மாமன் வேணுமா, மாமன் பொண்ணு வேணுமான்னு கேட்க? மாமன் பொண்ணு தானே வேணும். நீ எலெக்ஷன்ல ஜெயிச்சதே கல்யாணம் நடக்கும். வேணுமா நானு நின்று ஜெயிக்கிறதுங்க, எங்க மாமா நின்று ஜெயிக்கிட்டுங்க. நீ நின்று ஜெயி, உங்க மாமன் உட்கார்ந்து ஜெயிக்கிட்டு. ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ உள்ளே தாங்க முடியல. இதுல இவரும் ஜெயிக்கணுமா, இவங்க மாமனும் ஜெயிக்கணுமா? ஏன் உங்க அப்பச்சி பாட்டம் பேரம் பேத்தி எல்லாம் லைனா நிக்க வைக்க வேண்டியதானே? அப்படி எல்லாம் ஜெயிக்க முடியாதுங்களா? உங்க ரெண்டு பேருக்கு உண்மையிலேயே அறிவு இல்லையா, இல்ல அறிவு இல்லாத மாதிரி நினைச்சு எனக்கு அல்வா கொடுக்குறீங்களா? அல்வா பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. ஆமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்போ நீ ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனேன்னு வையே, உங்க மாமன் குடும்பத்தை கெடுதல் பண்ணுவியா? பண்ணமாட்டீங்கள, நல்லதானே பண்ணுவேன். இந்த பாருப்பா, ஜெயிக்கிற வரைக்கும் அப்படிதான் இருக்க. ஜெயிச்சுட்டேன்னு வையே, முதல் மாலையே உங்க மாமன் போட்டு உன்னை கட்டி பிடிச்சுவேன். அப்புறம் எலெக்ஷன் முந்தி மாதிரி இல்லையப்பா, இடைத்தேர்தலா இருக்கிறதுனால பக்கத்து தொகுதியிலிருந்து ஆளுகளை கூட்டு வந்து கள்ள ஓட்டு போடுறோம். பொது தேர்தல் வர்றதுக்குள்ள ஜனங்க மத்தியில மறுமலர்ச்சி வந்து திருந்திட்டான்னு வைய, எங்க இருந்து போடுவ கள்ள ஓட்டு? பொது தேர்தல் கூட எங்க காலகாலத்துல நடக்குது? கவர்னர் ஆட்சி 5 வருஷம் 6 வருஷமா ஆக்கிட்டான்னா இவனுக்கு வயசு வேற கூட ஏறிக்கிட்டே இருக்கு. அது வரைக்கும் இவங்க மாமன் பொண்ண வச்சிருப்பானா? வேற யாருக்காவது கட்டி கொடுத்தானா? ஒரே நம்மள மாதிரி பெரிய படி படிச்சிருந்தாலும் வெயிட் பண்ணுவாங்க. எதை படிச்சிருக்க? செகண்ட் ஸ்டாண்டர்டுங்கண்ணா. அடிச்சு வீட்டுல வச்சிருக்கீங்கண்ணா. அப்புறம் எம்எல்ஏ ஆகிறத தவிர உனக்கு வேற என்ன குவாலிபிகேஷன் இருக்கு? என்ன தொழில் தெரியும்? சாப்பிட்டு அது தொழில் இல்லையா? சூதாட்டம் அப்படின்னா எம்எல்ஏங்கிற தொழிலுங்களா? பெரிய பிசினஸ் இல்ல அப்படிங்களா? என்ன அப்படிங்கண்ணா, அப்படிங்கண்ணா, அவர் தான் சொல்றாரு பிசினஸ் நோண்டி நோண்டி கட்டிட்டு. வீடு சைஸ் பாரு, அதுல கட்டினதுதான். இது பாரு, நீ எலெக்ஷன்ல ஜெயி, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த எலெக்ஷன் முடியிற வரைக்கும் சொந்த காரியில கிட்ட சேர்த்திக்காத, கெடுத்து போடுவாளுங்க. இல்லீங்க, எட்டவே துரத்தி விட்டுறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை மயில் சின்னத்தில் முத்திரையிட்டு வேலுச்சாமி கவுண்டர் அவர்களை ஆதரிக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறோம். எங்கள் கட்சிக்காரர்கள் வேலையிலே தொங்குவதால் நாங்கள் கொள்கையிலே தொங்கி விடுவோம் என்று பொருள் அல்ல. உங்களுக்காக நாங்கள் உழைப்போம், உழைப்போம். ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அறுவை தம்பி ராசபுரம் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். தொங்கி தொங்கி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து தாய்மார்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை மயில் சின்னத்திற்கே அளித்து வேலுச்சாமி கவுண்டர் அவர்களை ஆதரிக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறோம். கையை ஆட்டி வாக்கு கேட்பதாலேயே அவர்கள் கை சுத்தம் என்று சொல்லிவிட முடியாது.
இப்போது நடக்கிற இந்த தேர்தல் இளமைக்கும் புதுமைக்கும் நடக்கிற தேர்தல், பழமைக்கும் புதுமைக்கும் நடக்கிற தேர்தல். ஆகவே பெரியவர்களே, தாய்மார்களே, பாவம் பெரியவங்க எல்லாம் தொங்கிட்டு இருக்காங்க. உழைப்பாளிகளின் தோழன், பாட்டாளிகளின் நண்பன், தாசப்பணவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்கு அளிக்க வேண்டுமாய். உங்களை தாழ்வியோடு கேட்டுக் கொள்கிறோம், உங்களை பணிவோடு கேட்டுக் கொள்கிறோம். எங்க வீட்டுக்கார சொன்னால சொல்லட்டியும், எங்க ஓட்டு உங்களுக்கு தான் கவுண்டர். அட சத்தியமா சொல்றேன், எங்க ஓட்டு உங்களுக்கு தான் கவுண்டர். ஐயோ, அட அக்காக்கு தெரியாம சின்ன வீடு வேணாலும் வச்சுக்கங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. இது பாருங்க, என்ன விட எங்க மாமா வயசுல பெரியவருங்க, ரொம்ப நல்லவருங்க. அதனால எனக்கு போடுற வட்டு எங்க மாமாவுக்கு போட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. சரிங்க, எங்க மாமாவுக்கு போடுங்க, மறந்துடாதீங்க. வரணுங்க, மனசு என்ன இப்படி எல்லாம் இருக்கணும். மாமா மறந்துடாதீங்க. என்ன சரிங்க, போன வாரம் வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னா அதுக்கு சரிங்க, இப்ப வந்து எனக்கு போடாதீங்கன்னா அதுக்கு சரிங்கிறீங்க. இப்படி ஒவ்வொரு ஓட்டையும் புரியாம குத்தி தாயா ஒவ்வொரு அஞ்சு வருஷத்தையும் வீணாக்குறீங்க. இப்ப என்னதாங்க பண்ண சொல்றீங்க? இது வரைக்கும் நீங்க எத்தனையோ எலெக்ஷன் சந்திச்சிருக்கீங்க. ஓட்டு கேட்க வந்தவன் என்ன கேட்டிருக்கான்? எனக்கு ஓட்டு போடுங்க, என் கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்கான். ஆனா ராச பெண்ணு கேக்குறான், எனக்கு ஓட்டு போடாதீங்க, எங்க மாமனுக்கு ஓட்டு போடுங்கிறான். அட, எதிர்கட்சிக்காரனா இருந்தாலும் சொல்லணும் இல்லப்பா. ஆமாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? எவன் ஒருத்தன் பதவி வேண்டாங்கிறானோ அவங்கிட்ட தாயா பதவியை கொடுத்து பார்க்கணும். அப்ப தாயா இந்த நாடு உருப்படும், இந்த ஊர் உருப்படும், நாமளும் உருப்படுவோம். அம்மா, எலெக்ஷன் அன்னைக்கு நெல்லு குத்த போயிடாதீங்கம்மா, ஓட்டு குத்த வாங்கம்மா, குத்துற ஓட்ட பார்த்து குத்துங்கம்மா. என்னடாங்க, தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் முடிஞ்ச பிறகு எனக்கு ஓட்டு போடாதீங்க, எங்க மாமனுக்கு ஓட்டு போடுங்கன்னு போய் டோர் கனெக்ட் பண்ணல. ஆமாங்க. ஏண்டா, மாமனு மருமகன் சேர்ந்து எனக்கே அல்வா கொடுக்குறாங்களா? சுத்தமான நெய் நாள் தயாரிக்கப்பட்ட அல்வா. முதல் சுற்று நிலவரப்படி ராசப்பன் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். நிலவரப்படி ராசப்பன் 18,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். எப்படி கூப்பிடுங்க அவனை, எம்எல்ஏவா தலையில கை வச்சுக்கான் அசிங்கமான கூப்பிடு. அவர் சந்தோஷமா வா. இப்ப என்ன நடந்து போச்சு இப்படி வர்ற? மாமன் தோத்து போனதுல உனக்கு சோகமா இருக்கு, நடிப்ப மெயின்டைன் பண்றான் பாரு. நடிப்புங்களா அண்ணா? அனுதாபப்பட்டா நம்ம ஜனங்க ஓட்டு அள்ளி வீசிடுவான்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் இந்தியாவிலேயே எந்த கேண்டிடேட்டும் வைக்காத கோஷ்டம் வச்சான். எனக்கு ஓட்டு போடாதீங்க, எதிர்கட்சிக்கார எங்க மாமனுக்கு ஓட்டு போடுங்கண்ணா. பையனுக்கு பதவி ஆசிலையும் நினைச்சுக்கிட்டு ஜனங்க பூரா ஓட்டு அள்ளி வீசிட்டாங்க. பெரிய ராஜதந்திரி பாணி. தாந்திரியும் இல்லைங்க, முந்திரியும் இல்லைங்கண்ணா. இங்க இருக்கிறது வெள்ள மனசுங்க, அப்படியே அள்ளி ஜனம் கேட்டு விட்டாரே, முத்திரையை குத்தி போட்டாங்க. சரி, போய் லட்சியத்தை நிறைவேற்றுவாங்க. என்னங்க லட்சியம்? அம்மனை கல்யாணம் பண்ணதால அரசியலுக்கு வந்தீங்க? அதான் லட்சியமே. ஏங்க, அப்ப தொகுதிக்கு ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? பார்த்து என்ன கேள்வி கேக்குற? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது, இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிச்சவங்க பூரா நல்லது பண்ணிருக்கானா? நாங்க மட்டும் பண்றதுக்கு என்ன இழுச்சு வாயினுங்களா? இல்லாத புது பழக்கத்தை ஏண்டா ஏற்படுத்த சொல்றேன்? அப்படி நாங்க நல்லது பண்ணா மத்த ஜெயிச்சவெல்லாம் எங்க வீட்டு முன்னால வந்து கல்யாணம் தெரிஞ்சானா? ஏண்டா நல்லது பண்ணீங்கன்னு நீ காப்பாத்துவியாடா? சரி, விடு விடு விடு.
என்ன வார்த்தை கேட்டான் நாம? ஏன்டா வழக்கம் போல தோதிக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம் பாப்பா. ஆஹா டேய் அள்ள கைங்கெல்லாம் வாங்க வாங்கடா. பொன்னான வார்த்தையை வாய திறந்து என்னமா சொன்னாரு பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டு சொல்லுது. டேய் அள்ள கைங்களுடைய ரூல்ஸ் என்னடா? வாழ்க ஒளிக அங்கேயே இருங்க. எம்எல்ஏ ராசப்பன் கண்டினியூ. எம்எல்ஏ ராசப்பன் எம்எல்ஏ ராசப்பன் ராசப்பன் எம்எல்ஏ அடே ஐயா ஆட்டப்பா எம்எல்ஏ ராசப்பன் ராசப்பன் எம்எல்ஏ ஆட்டமாப்ள ராசப்பன் எம்எல்ஏ எம்எல்ஏ ராசப்பன் ராசப்பன் எம்எல்ஏ இவர்தான் எம்எல்ஏ மாப்ள உன் மாமன் வீடு வந்துச்சு இறங்கி உள்ள போ. உள்ள போன ஒண்ணு பிரச்சனை ஆயிடுற. எதுக்கு பிரச்சனை? ஏன் பிரச்சனை? என்ன காரணத்துக்காக பிரச்சனை வருதுங்கிற? உள்ள போனா உதவுடும் உத கொஞ்சம் ஜாஸ்தியா உழுதுன்னு வையு. ஐயோ அம்மா அப்படின்னு ஒரு சவுண்ட கொடு. சவுண்ட் கட்ட நீ உள்ள சப்போர்ட்டுக்கு வருவீல்ல? நான் எதுக்கு சப்போர்ட்டுக்கு வர்றேன்? அவர் எதுக்கு சவுண்ட் கொடு சொல்ற? உத என்ன ரேஞ்சில உழுகுது? ஒத்தான உதைக்கிறாரா இல்ல குடும்பமே சேர்ந்து மொத்தமா உதைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சிக்னல். சரி குலதெய்வத்தை கும்பிட்டு குனிஞ்சு உள்ள போ. ஏ டிரைவர் நீ எதுக்கு வண்டி ஆஃப் பண்ணிடாத, ரிவர்ஸ் கீர் போட்டு ரெடியா வை. தொண்டர்கள் குண்டர்கள் எல்லாம் கொடி பிடிக்கிறது கோசம் போடுறதோ நிறுத்திக்க. அவன் தான் ஜெயிச்சா இல்ல மணி ஆட்ட வரையா? மாமா 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 வெளியே போயிருக்குப்பா. நானும் ரோடு ரோடா போய் வீடு வீடா போய் எல்லாரும் எங்க மாமனுக்கு ஓட்டு போட்டுருங்கப்பா அப்படின்னு கேட்டேங்க்கா. கால் எல்லாம் கூட விழுந்த ஒருத்தனு கேக்கலையே. எல்லாரும் சேர்ந்து என்ன ஜெயிக்க வச்சு இப்படி சங்கடத்துல மாட்டி விட்டாங்களே. அட அத விடு, நீ ஜெயிச்சதை கேட்டு மாமா ரொம்ப சந்தோஷப்படும். நீ வேணா பாரு. நான் ஜெயிச்ச உடனே எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. அத மாமனை பார்த்து மன்னிப்பு கேட்டு போறான்னு வந்தேன். அட போடா, எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். நீ ஜெயிக்கணும்னு விதி இருக்கு, ஜெயிச்சு விட்ட. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? மீனா அந்த ஆராத்தி தக்க எடுத்தாமா? உள்ள பிரச்சனை பெருசா இருக்கும் போல் இருக்கு. ஏண்டா மாமனும் மருமகனும் ஒரு கட்சியில் இருந்தாலே பிரச்சனை வரும். இவங்க தனித்தனி கட்சியில் இருக்காங்க, வராதா? நில்லுங்க, பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறீங்க. அவன் எதுக்கு வந்தா என்ன ஏதுன்னு கேட்காம இப்படி ஆராய்ச்சி தட்டை எட்டி உழைச்சு அவமானப்படுத்திட்டு போறீங்களே. நானாடி அவமானப்படுத்துறேன்? அவன் தான் சேரக்கூடாத காவாலி பை கூட சேர்ந்துக்கிட்டு ஊர் சிரிக்க வச்சு அத்தனை பேருக்கு முன்னாடி தலை முடிய வச்சுட்டான். அவன் வந்தது என்ன சொன்னான் தெரியுமா? நான் ஜெயிச்சதுல எனக்கு சந்தோஷம் இல்ல, மாம மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு மன்னிப்பு கேட்க வந்தேன்னு சொன்னான். அவன் மனசு புரிஞ்சுக்காம இப்படி நடந்துகிட்டீங்களே. செய்யறதையும் செஞ்சுட்டு அவன் தான் நாடகம் மாட்டுறானா? அவனுக்கு நீ வக்காலத்து வாங்குறிய? அவன் கூட பிறந்தவ தானே நீ, உனக்கு அந்த புத்தி தானே வரும்? அப்பா ஆத்திரத்துல ஏதேதோ பேசாதீங்க. மாமா உங்களை எதிர்த்து நிக்காம வேற யாராவது நின்னு தோத்து போயிருந்தீங்கன்னா அப்ப என்ன செய்வீங்க? அவன் எனக்கே மருமக இல்லன்னு சொல்றேன், உனக்கு என்ன மாமா வேண்டி இருக்கு? இத பாரு, நீ அவனை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னப்பெல்லாம் உன்னை எப்படியாவது சம்மதிக்க வச்சு அவனுக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சேன். நீயே அவனை கட்டிக்கணும்னாலும் அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். தம்பி இதுவரைக்கும் ஏ மகன் தான் பொறுப்பு இல்லாம தப்பு பண்ணான்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது தப்பு செஞ்சது அவன் இல்ல நீங்க. என்ன சொல்றீங்க? உங்க அளவுக்கு அனுபவம் விவரமும் தெரியலனா கூட தான் ஜெயிச்சது பெருசு இல்ல, மாமா மனசு வருத்தப்பட கூடாதுன்னு நினைச்சானே, அந்த பெருந்தன்மை உங்களுக்கு இல்லையே. தான் தோத்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சு வந்தவன வாழ் வாழ்த்திருந்தீங்கன்னா நீங்க பெரிய மனுஷன் ஆயிருப்பீங்க. எப்ப அந்த மனசு உங்களுக்கு இல்லையோ அப்பவே அவன் உங்களை விட பெரிய மனுஷன் ஆயிட்டான். டேய் நீ எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும்? நல்லவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நாளாகும், அன்னைக்கு அவங்களே நம்ம வீட்டை தேடி வருவாங்க. நீ வாடா போலாம். அம்மா வாடா. போய் நீங்க அம்மா அக்கா அம்மணி எல்லாரும் ஆளும் கொஞ்சம் பேசுனீங்கல்ல, இப்ப என் மகனுக்கு நானும் கொஞ்சம் பேசுறேன். அது எப்படிங்க? அம்மனிய கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் கூட நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? அடங்கப்பானா, இப்பவே இவளை எடுத்துட்டு போய் என்னால தாலியை கட்ட முடியு. ஆனா அப்படி ஒரு முறைகட்ட பையனை எங்க அம்மா என்ன வளர்க்கல. இப்ப ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கங்க, இவ கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறுச்சுன்னா அது நான் கட்டுற தாலியா தான் இருக்கு, அது உங்க ஆசீர்வாதத்தோட தான் நடக்கு. ஓட்டு போட்டோம், இவனும் அதையதான் பண்றான். இவனும் நல்ல விஷயம் போறதில்லை.
கோடி கோடியா கொள்ளை அடிக்கிறதும் இல்லாம அண்ணாடம் காச்சிக்கலாம் நம்ம வயிற்று அடிக்கிறானுங்க. தனியன சும்மா வாய, நானே ரேஷன் கிடைக்கலன்னு வயிற்று சொல்ல வரேன். அம்மாச்சி அம்மாச்சி. அட மீனா வா தாயி. அம்மி உங்க வீட்டுக்கு 20 மூட்டை அரிசியும் 15 மூட்டை சக்கரையும் வந்து இறங்கிச்சா? என்னடி சொல்ற? ஸ்டேஷன்ல ஊர் மக்களுக்கு கொடுக்கிற எல்லாத்தையும் உங்க குடும்பத்துக்கு கொண்டு வந்துட்ட மாதிரி ஊர்ல பேசிட்டு இருக்காங்க. நான் இங்க எடுத்துட்டு போனேன். பரமசிவன் தான் அவருக்கு வேண்டிய வீட்டு கல்யாணம் சொல்லி அதெல்லாம் எடுத்துட்டு போனாரு. ஐயோ மாமா, உன் பேரு சொல்லி அவங்க தப்பு பண்ணாலும் அந்த கெட்ட பேர்லாம் உனக்கு தானே வரும். இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு தான் 1000 பேர் இருக்காங்களே. இதுக்கு முன்னாடி ரேக்லா ரேசு சேவை கட்டுன்னு சுத்திட்டு இருந்தப்போ யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம இருந்துச்சு. இப்ப பொறுப்பான பதவி கிடைச்சும் பொறுப்பு இல்லாம சுத்துறதுனால எத்தனை பேருக்கு கஷ்டம் பாத்தியா? இதுக்கு நீ முன்னாடி செஞ்சுட்டு இருந்த வேலையே செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றேன்? நீ என்ன செய்யணும்னு நான் சொல்றேன், நீ நட. ஆமா போயிட்டு ரமணி கூப்பிடுது. தாயி, தகப்ப இருந்து அடிச்சு திருத்தி வளர்த்திருந்தா அவன் போற புள்ள புள்ளையா வளர்ந்துருப்பான். அவன் நான் வளர்த்த புள்ள, ஏதோ புள்ள வளர்ந்தா போதும்னு வளர்த்துட்டேன். அதான் அவன் அப்படி இருக்கிறான். யாரு பேசினாலும் மறுத்து பேசிருவான். ஆனா உன் வார்த்தைக்கு மட்டும் மரியாதை வச்சிருக்கான். அவன பொறுப்புள்ள மனுஷனாவது உன் கையில தான் தாய் இருக்கு. அம்மாச்சி, எனக்கு மட்டும் மாமன் மேல பிரியம் இல்லைன்னா நினைச்சீங்க? நிச்சயதார்த்த தன்னைக்கு அத்தனை பேரும் மாமனுக்கு பறிஞ்சு பேசும்போது நான் மட்டும் ஏன் தெரியுமா அப்படி பேசினேன்? எனக்கு இருந்தாலும் நான் கட்டிக்கு போற புருஷன் என் மாமன் தான். அதுக்கு முன்னாடி அவர் ஒரு நல்ல மனுஷனா மாத்தி காட்டணுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு கேள்வியே கேட்டேன். ஐயோ, நான் அப்படி எழுத கூடாது. வர மாட்டீங்க. ஏன் உங்க வாயில குளருது? அது மேல கை போட்டு மாதிரி ஆயிருச்சு. எழுதுங்க. எங்க போய் எழுதுறது? 5 பவர் மோட்டரா இருந்தாலும் சரி, 10 பவர் மோட்டரா இருந்தாலும் சரி, கரண்ட் வரலன்னா ஆஃப் ஆயிரும். ஏனுங்க, நாங்க எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறதுங்க? எம்எல்ஏ உள்ள அப்படி என்னதானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு, பிரச்சுக்கிட்டு இருக்காரு. ஏண்டா எம்எல்ஏனா தொகுதி பிரச்சனை, ஊர் பிரச்சனை, சொந்த பிரச்சனை, 1000 பிரச்சனை இருக்கு. என்னமா அதையெல்லாம் நீ என்ன கேக்குற? உனக்கு என்ன பிரச்சனை? என் பையனை பள்ளிக்கூடத்துல சேர்த்தணும், அதுக்கு எம்எல்ஏ கையெழுத்து வேணும். அவ்வளவுதானா? ஒரு ஓரமா போய் உட்காரு, நான் கையெழுத்து வாங்கி தர்றேன். என்ன இது கையெழுத்து? கையில போடுற கையெழுத்து. அது தெரியுது, போன வர உங்க எம்எல்ஏ இதுல கையெழுத்து போட்டு விட்டாரு. இந்த அம்மாவோட பையனை பள்ளிக்கூட சேர்க்க, இது எம்எல்ஏ கையெழுத்தே இல்லைன்னு ஹெட்மாஸ்டர் திருப்பி அனுப்பிச்சாரு. இந்த பையன் மட்டுமா? அங்க பாரியா, இந்த ஊர் ஹெட்மாஸ்டருக்கு அறிவே இல்லையா? நம்ம ஊர் எம்எல்ஏவோட கையெழுத்து ஒரு தோராயமா இப்படித்தான் இருக்கும்னு கணிப்பு கணிச்சுக்க வேண்டாமா? வர்ற போற பிள்ளைகள் எல்லாம் திருப்பி திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிட்டே இருக்கான். அம்மா ஐயா, நாங்க என்ன வெச்சிட்டு வஞ்சனையா பண்றோம்? எங்களுக்கே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள டெவலப் ஆகிட்டு இருக்குது. இப்ப நான் சொல்றதுல எழுத போறீங்களா இல்லையா? முடியாத ரமணி, 4 பேர் அடிச்சு வான்னு சொல்ல அடிச்சு வர, இந்த வேலை போட்டு நம்மளால முடியாது. இது கே இப்படினா எப்படி? அப்புறம் பேப்பர் படிக்கணும், இங்கிலீஷ்ல கையெழுத்து போடணும், அதுல யார் செய்யறது? நான் உன் கால்ல ஹாய் இடுப்புல மச்சா. மாமா, இன்னைக்கு மூட் வேற மாதிரி போகுது. இன்னைக்கு இது போதும், நாளைக்கு ஒழுங்கா எழுதணும், புரியுதா? பாப்பனே, ஐயோ சாமி, எப்படி கும்பிடு? பிரம்மாதம் மாப்பிள, ரொம்ப படிவு, என்னால தாங்கிக்க முடியலையா? ஐயா அம்மனிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களா? நான் ஏதோ கட்சிக்காரன் பேசிக்கிட்டீங்கன்னு நினைச்சேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இதுக்கு முன்னு நீ உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. யா பெரிய மனுஷனா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்ய. ஆனா நம்ம எம்எல்ஏ கட்சி பணினா இறங்கி செய்வார். பாத்தியா செய்யறத? அதான் வந்து பேசிக்கிறேன். அம்மனே மாமா போகுது. பின்ன கண்ட இடத்துல கையை வச்சு ஒண்ணு போகாதா? எல்லாம் இந்த நாயால வர்றது ரெண்டு அப்பா அப்பு பெரிய தொகுதியா தொகுதி வாழ்க்கையில பகுதி போயிட்டு இருக்கா? போய் புடிச்சிட்டு வாடா. இது என்ன தர்மாஸ்பத்திரி? டாக்டர் சீட் எல்லாம் இங்க கொண்டு வந்து கொடுக்குறீங்க, கொஞ்சம் விட்டா லாண்டரி பில் எல்லாம் கொண்டு வந்து துணிவாய் கொடுக்க சொல்லுங்க. போடுங்க, எடுத்து போடா, போடா. சே, நெக்ஸ்ட். ஏய் என்னடா மண்ணெண்ணெய்? மண்ணெண்ணெய்யா? ஏடா இது என்ன ரேஷன் கடையா? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? பிச்சு போடுவோம் போடுவாங்களா? எங்களை என்ன தெல்லவாரி பசங்க நினைச்சிட்டீங்களா? இது எம்எல்ஏ வீடா? கடந்த 6 காலமாக எங்க எம்எல்ஏவே தாவ சண்டையிலயோ கோழிக்குண்டு விளையாடுற இடத்துலயோ மங்காத்தா விளையாடுற இடத்துலயோ பார்த்தா சொன்னா எவ்வளவு ரூபா வேணாலும் பட்ஜெட்டா? என்ன லைஃப்லாக ஒரு தெல்லவாரியா வாட இருப்பா? முக்கியமான பிரச்சனை மட்டும் லைன்ல வாங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட். நமஸ்காரம் ஐயா. வாங்க பெரியவரே, என்ன விஷயம்? எம்எல்ஏயோ பார்க்கணும். எம்எல்ஏ பார்த்தாலும் ஒண்ணுதான், என்ன பார்த்தாலும் ஒண்ணுதான், நாங்க ரெண்டு பேரும் மாமச்சான் தான். ஒரு முக்கியமான விஷயமா? ஏன் 5 பத்து அவங்ககிட்ட கைமாத்துவாங்க பாரியா? அவங்ககிட்ட 50 பைசா கூட இருக்காது. நான் கொஞ்சம் தனியா பேசுறீங்க. தனியா பேசணும்னா நீங்க ரெண்டு பேரும் போய் நடு கடல் நின்று பேசினா தான். ஐயா நான் சொல்ல வந்தது என்ன? நீ சொல்ல மாமா சும்மா இருக்க. வணக்கம் ஐயா. நீங்க வாங்க. நீ ஏதாவது இவர்கிட்ட வாங்கிட்டியா?
சிஸ்டர் ஃாதர் சர்ச்சுக்கு போயிருக்காருமா இப்படி வா என்ன விஷயம் சொல்லுங்க ஐயா என்ன காப்பாத்துங்க ஐயா என்ன காப்பாத்துங்க அண்ணா அண்ணா நீ முதல்ல எந்திரிங்க நீ எந்திரிங்க சொல்லு என்னடா நான் சின்ன பையன் ஏன் கால்ல போய் விழுந்துட்டேன் நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க பாத்தியார் உத்தியோகத்தில் இருந்தங்க ரிட்டையர் ஆகி 5 வருஷம் ஆச்சுங்க எனக்கு செட்டில்மெண்ட் பணமும் கிடைக்கல பென்ஷன் பணமும் கிடைக்கல உத்தியோகத்தில் இருந்து போய் இருந்த பணத்தை வைத்த கழுவுறதுக்கே சரியா போச்சியா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுங்க அவளை கரை சேர்க்கறதுக்கு எனக்கு வழியே தெரியலைக்கு எத்த தகப்பண்ணா சொல்லக்கூடாது தையா இருந்தாலும் சொல்றேன் எவன் மேலேயாவது ஆசைப்பட்டு அவங்க கூட ஓடிப்பட மாட்டாளே நினைச்சேன் எனக்கு பிறந்தவளாச்சே அவளுக்கு அந்த விவரம் கூட தெரியலையா அவளை எப்படியாவது நீங்க தையா கரை சேர்த்து விடுறது என்ன அது உங்க பொண்ணு கல்யாணத்தை பிரமாணமா நடத்தல பாருங்க எந்த கவுண்டர் வீட்லயும் நடக்காத அளவுக்கு அஸ்தில சாமி ஏழுமல சாமி வந்திருக்கு குலங்காக்க கொட்டுங்கடா மேளம் தட்டுங்கடா தாளம் ஊர் முழுக்க ஒலி கேட்க இவர் தாலிய கொடுத்தா தானம் பெருகும் இவர் மாலைய கொடுத்தா குடி வழங்கும் அடி கொடவை இட்டு பாடுங்கடி குமரி பொண்ணுங்க ஆடுங்கடி தின் தக்கிட்டான் எங்க குள்ள சாமி ஏழுமல சாமி வந்திருக்கு குலங்காக்க கொட்டுங்கடா மேளா தட்டுங்கடா தாடா ஊர் முழுக்க ஒலி கேட்க தரிக்க தக்கிட்ட கொடுக்கிற போதே விவகாரம் உள்ளே இருக்கு நல்லா இருக்கு அட வள்ளியே வள்ளியே நீ இன்று மட்டும் கண்ணியே அட எத்தனை முத்தமா நீ சொல்ல வேணும் என்னையே அடி மச்சி உன் தீபம் மட்டும் குறைச்சா அஞ்சு நிற்கும் அஞ்சல என்ன போற பஞ்சல பஞ்சு பஞ்ச போக வேணும் பஞ்சல எங்குள்ள சாமி ஏழுமல சாமி வந்திருக்கு குலங்காக்க கொட்டுங்கடி மேளம் தட்டுங்கடி தாளம் ஊர் முழுக்க ஒலி கேட்க வாழுங்களே அத ஒன்னு ரெண்டு வச்சுக்க
தவிச்ச அவ கால கொஞ்சம் தொட்டுக்க கொஞ்சம் கொஞ்சம் அடவூருக்கு தான் கொடுங்க அடத்தங்க குணம் வேணுங்க தலைவரத்தான் பாருங்க நல்லவருக்கு சிலை எடுக்கும் ஊருங்க ராசிபா கல்யாணத்துக்கு வந்த கூட்டத்துல 10-20 பேர் சாராயத்தை குடிச்சு போட்டு சாகம் கிடக்குறாங்க அங்கதான் சாராயம் குடிச்ச எப்படி எல்லாம் கள்ளச்சாராயத்தை குடிச்சிருக்காங்க கள்ளச்சாராயம் இல்ல விஷச்சாராயம் குடிச்சிருக்காங்க அப்ப என்ன பேசிக்கிறீங்க எல்லாரும் தூக்க டாக்டர் என்னாச்சு சாரி சார் வந்தவங்களை யாரையுமே காப்பாத்த என்ன விட்டு போயிட்டியா எங்க கழுத்துல தாலி அரைக்கிட்டியே ஓசையில சாராய கிடக்குற இப்படி எல்லாத்துக்கும் ஊத்தி கொடுத்து கொண்டுட்டியே நீ நல்லா இருப்பியா அந்த மாதிரி இருந்தது கேட்டியா அவங்க மட்டும் இல்ல அவங்க மாதிரி 20 பேர் தாலி அறுக்கிறதுக்கு நீ காரணமா இருந்திருக்கேன் என்ன வம்பா போச்சு அவங்க சாராயம் குடிச்சு செத்ததுக்கு நாடா பொறுப்பு ஆமா நீ நேத்து வச்ச கல்யாணத்துல தானே அவங்க சாராயம் குடிச்சு செத்தாங்க நான் கல்யாணத்துல விருந்துக்கு ஏற்பாடு பண்ண அங்க அவங்க சாராயத்தை குடிச்சிருக்காங்க சாராயத்தை குடிச்சா யாராவது சாவாங்களா எவரோ விஷ சாராயத்தை கொண்டு வந்து வித்துருக்கா அதுவும் நம்ம ஊர்க்காரன்ல வெளியூர்காரன் வித்தவ வெளியூர்காரனா இருக்கலாம் ஆனா குடிச்சு செத்தது நம்ம ஊர்க்காரங்க அதுவும் ஒன் தொகுதி ஆளுங்க உனக்கு ஓட்டு போட்டவங்க அவங்களுக்கு நீ தான் பதில் சொல்லியாகணும் என்னது நீ பேசுறத பார்த்தா அவங்க செத்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்லுவ போல இருக்க அவங்க செத்ததுக்கு காரணம் நீ இல்லைன்னு உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அந்த தாலியை பறி கொடுத்து நிக்கறாங்களே அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு நீ தான் தெரிய வைக்கணும் பாரு இங்கேயே வேலை செய்யற ஆனா திருந்துற கவர்மெண்ட்டுக்காகவும் எனக்காகவும் பயந்துட்டு இல்ல நீ வாங்குற சம்பளத்துக்காக புரிஞ்சுதா பாரு இவங்க எல்லாம் நான் தான் முடிச்சு வந்தேன் சொல்லி ப்ரமோஷன் வேணா வாங்கிக்க ஆனா திருந்துற இந்த திருந்துறது ரொம்ப முக்கியம் இல்லாட்டி வந்து லேப்பிடுவேன் எங்க என்னங்க வீட்டுல யாரும் இல்ல அண்ணா அம்மா எல்லாம் வெளியே போயிருக்காங்க அப்பா ரொம்ப வசதியா போச்சு
சொல்லிட்டே இருக்க, நீங்க பாட்டு குள்ள வந்துட்டீங்க. ஒண்ணு இல்ல, சும்மா உங்களை பாக்கலான்னு. என்ன பாக்கவா? அண்ணனுக்கு லெட்டர் கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே உங்களை பாத்துட்டு. என்ன விக்கிறீங்க? உங்களை யாரும் நினைக்கிறாங்க? வேற யாரும் இல்ல, நீங்க தான். இது சித்தப்பா அண்ணனு கொடுத்தது, இது நான் உங்களுக்கு எழுதுனது. என்னப்பா போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்குதே? ஒண்ணு இல்லைங்க, சித்தப்பா அண்ணனுக்கு லெட்டர் கொடுக்க சொன்னாரு, அதான் கொடுத்தேன். போண்டா போண்டா. உங்களை முதல் முதலாக பார்த்த உடனேயே என் மனதில் ஒரு அபிப்பிராயம் வந்துவிட்டது. இருக்காதா பின்ன? இல்லைன்னு எம்எல்ஏ ஆகியிருப்பானா? உங்களை சந்தித்த நாள் முதலாகவே என் மனது படக் படக் என்று அடித்துக் கொண்டிருக்கிறது. என்ன எம்எல்ஏ போஸ்ட் சாதாரணமா? அதுக்கு எவ்வளவு பொறுப்பு வேணும்? இதை வெளிப்படுத்த பயமாக உள்ளது. நான் உங்களை விரும்புகிறேன். தாடி என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன்பா, உன்னை அவன் ரொம்ப லைக் பண்றான்பா. நான் மணந்தால் உங்களைத்தான் மணப்பே. என்னையா அது ஒரு ஆம்பளை ஆம்பளைக்கிறது லெட்டரா? அது உங்களுக்கு என் அன்பு முத்தங்கள் இச்சி இச்சி இச்சி. முடியாங்கன்னு பொல்லாத மாதிரி இருப்பான் போட்டுருக்கு. என்ன மாதிரி லெட்டர் எழுதி பையன் கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கா? என்ன வர வரையும் டேஸ்ட் இப்படி போகுது? நீங்க போங்க போங்க. எத்தனை நாள் நடக்குது? கோவில்ல அவர் தான் பணத்தை கொண்டாந்து கொடுத்தாரு. பூஜாடி தட்டி விட சிங்கப்பூர் மாதிரி இருக்குது. வாங்க வாங்க வாங்க. ஏங்க ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு இருந்தா நானே வந்திருப்பேன். கட்சி காரியம்னா சொல்லி அனுப்பலாம், கல்யாண காரியம்ல நான் தான் வரணும். எங்க அண்ணன் பையன் ராத்திரி வந்து மண்டை சொல்லிட்டு நின்னா, என்னடா புதுசா சொல்லிடறானு பார்த்தா ஹவுஸ் மேட்ரு. உனக்கும் தெரியுமில்ல, அந்த காலமா இருந்ததுன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல டென்ட் கொடையில படம் பாட்டுருந்தோம். இப்ப கலர் டிவியில சன் டிவி ஸ்டார் டிவின்னு கண்ட கருமாந்தத்து காட்டல மனசு கட்டு போய் மேட்ச் பாசு காட்டு பத்திக்கிச்சுன்னு வைய வைக்கிறது என்ன பத்திக்கிச்சுல? அதான் பரிச்சயம் போலன்னு வந்துருக்கிறேன். அம்மாவை கூப்பிடு. அம்மா அம்மா. அண்ணா அம்மா வந்தோட திப்பு திப்புன்னு போய் காலை வளர்ந்துட்டுமா? ஏ காளிமுத்து, அது ராசப்பனுடைய அம்மாடா, காலை தெரியக்கூடாது உனக்கு. இனிமேல் யாரு காலையில் விழுக மாட்டேன் சத்தியம். ப்ராமிஸ் ராசப்பா. நீ இந்த ஆளோட பழகிறதே எனக்கு பிடிக்கல. இதுல இந்த குடும்பத்தோட சம்பந்தம் வேற பேச போறியா? இதெல்லாம் யாரு கிட்ட செய்யற? அம்மா அவருக்கு மூலிதான் திருட்டு மூலி, ஆனா மனசு இருக்குது அது கோல்டு. இதுல உன் சம்மதம் என் சம்மதம் முக்கியம் இல்ல, பக்கத்துல நிக்கிற அதோட சந்தோஷம் தான் முக்கியம். ஏற்கனவே ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. நானே அந்த ஆள்கிட்ட போய் சம்மதம் பேசலான் இருந்தேன். நல்ல வேலை அவரே இங்க வந்துட்டாரு. பேசாம போய் தட்ட மாத்திக்கலாம் வா. ஏற முத்துன காயா வாங்குறது இல்லையா? இளம் தேங்காய் வாங்கிருக்கீங்க. ரசப்பா தாய் மகன் என்ன பேசுனீங்க? தங்கச்சிக்கு எவ்வளவு சீர் சிறப்பு பண்ணலாம், நகை நட்டு போடலான்னு பேசுனீங்க. பணம் காசுக்கு என்னைக்கு ராசப்பான ஆசைப்பட்டிருக்கேன்? இதை பாரு, கட்டின புடவையோட கழுத்துல தாலியை கட்டி நாங்க கூட்டு போயிடறோம். எம்எல்ஏ தங்கச்சிங்கிற பேரோட வரல, அதை விட வேற என்னையா வேணும்? ஏண்டா கண்ணு எப்படி ஆட்டம் பாரு தலையே, உன் தங்கச்சி சைஸுக்கு இவனை விட பொருத்தமான மாப்பிள்ளை இந்தியாவிலேயே கிடைக்காது. இந்த சம்பந்தத்தை விட்டின்னு வையே, நீ மாப்பிள்ளை தேடணும், நானும் பொண்ணு தேடணும். சீக்கிரம் மாத்திங்க, எனக்கு சோமனூர்ல ஒரு மீட்டிங்க, கொடியேத்தனா லேட்டா போனா வேற ஏத்திடுவேன். வணக்கம் சார். அண்ணா எம்எல்ஏ முன்னாடி போலீஸ்காரன் சிகரெட் குடிக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? உங்க கைய உங்க வாய் உங்க காசு அடையுண்ணா. என்னங்க நீங்க ஆள? அவன் என்ன கூட்டம்? அதாங்க இந்த ஸ்டேட் மினிஸ்டரும் சென்ட்ரல் மினிஸ்டரும் இந்த பக்கமா போறாங்க, அதனால டிராபிக் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம்ங்க. தமருதுரிங்க? ஆமாங்க. அப்படி ஏதாச்சும் ப்ரோக்ராம் இருக்குதா? இல்லையே. அதாங்க வழக்கம் போல சில மந்திரிங்க பதவி ஏத்த உடனே அந்த சாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போவாங்கல்ல, அதே மாதிரி இவங்களும் போறாங்க. அந்த சாமியார் கூட ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க, ஆனா பேர் தான் ஞாபகத்துக்கு வரல. அடியா பேரெல்லாம் சொல்லறீங்க. ஆமா டிராபிக் எப்போ ஓபன் பண்ணுவீங்க? அதை ஏங்க கேக்குறீங்க? இதோ அஞ்சு நிமிஷத்துல வந்துருவாங்க, பத்து நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு சொல்லிட்டே தான் இருக்காங்க. இது வரைக்கும் சொல்லி ரெண்டு மணி நேரம் ஆச்சுங்க,
அவங்க வந்த பாடம் இவங்க போன பாடம் இல்ல. எங்களுக்கு எப்ப மெசேஜ் கிடைக்குதோ அப்ப நாங்க ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப நான் போய் வேலையை கவனிக்கிட்டுங்களா? ஆஸ்பத்திரி கொண்டு போங்க. போலீஸ்காரன் டிராபிக் க்ளோஸ் பண்ணி வண்டி விட மாட்டேங்கிறாங்க சார். நான் வரேன், நீ எடு வண்டி அடியா. தள்ளியா வாய. என்ன விளையாடுறீங்களா சார்? நான் டிராபிக் க்ளோஸ் பண்ணி வச்சுக்க, நீங்க வந்து ஆட்டோ தள்ளிட்டு வரீங்க. அது வெறும் ஆட்டோ இல்லையா, உள்ள ஒரு ஆள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். சரியான நேரத்துக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்க்கலன்னா உயிர் போயிரு. அவன் உயிர் போறது இருக்கு சார். மேல இருந்து வயலன்ஸ் ஆர்டர் வராம நான் டிராபிக் ஓபன் பண்ண மாட்டேன், என் வேலை போயிடும். என்ன நான் உயிரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, நீ வேலையை பத்தி பேசுற சார்? அவனுக்கு அவன் உயிர் பெருசு, எனக்கு என் வேலை பெருசு. சரி, நான் இந்த தொகுதி எம்எல்ஏங்கிற முறையில் சொல்றேன், உன் வேலைக்கு நான் உத்தரவாதான். இந்த ஆட்டோ மட்டும் போறதுக்கு வழி விடு. ஓய் முடியாதுங்க, இந்த தொகுதிக்கு வேணா நீங்க எம்எல்ஏவா இருக்கலாம், எனக்கு நீங்க சீஃப் கிடையாது, நான் அலோவ் பண்ண மாட்டேன். மிஸ்டர் ராசப்பன், என்ன இது நடுவோட ரவுடித்தனம் பண்றீங்க? ரவுடித்தனம் நாம இல்ல சார், நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அங்க ஒரு ஆள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, அந்த ஆள் போக விடாம டிராபிக் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ரூல்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு அசம்பிளி மெம்பர் நடு ரோட்ல பல பேருக்கு முன்னால கொலவரித்தனமா நடந்துக்கிறீங்க, இது நல்லா இல்ல? இட்ஸ் அ நியூசன்ஸ். கொலவரி இல்ல சார், ஒரு கொலை நடந்துட கூடாதுங்கிறதுக்காக மனித அபிமானத்தோட போராடிக்கிட்டு இருக்க. மனித அபிமானம் பத்தி என்ன சொல்லி தெரியா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீ என்ன சொல்லி தெரியா? முதல்ல பெரியவங்க எப்படி பேசணும் நீ கத்துக்கும். பின்னால இருக்கிறது யார் தெரியல? சென்ட்ரல் மினிஸ்டர். நான் யார் தெரியல? மினிஸ்டர். நீ யாரு? ஆஃப்டர் ஆல் ஒரு எம்எல்ஏ. நீ என்ன சொல்லி தெரியா? ஆஃப்டர் ஆல் ஒரு எம்எல்ஏ இல்லையா, ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷன். அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அவரு, ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷன். நீ ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷன். காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற சென்ட்ரல், அதுவும் ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷன். எல்லா ஆஃப்டர் ஆளுகளும் சேர்ந்துகிட்டு ஆஃப்டர் ஆலை பத்தி பேசிட்டு ஆஃப்டர் ஆல் ஒரு சாமியாரை பார்க்க போயிட்டு இருக்கீங்களா? ஆமா, அந்த சாமியார் பேர் என்ன? அந்த சாமியார் தாயா போன வாரம் 100 பொண்ணுகளை கற்பழிச்சுடா சொல்லி போலீஸ்கார முடிச்சுட்டு போயிட்டேன். அந்த மாதிரி சாமியாரை பார்க்க நீங்க போயிட்டு இருப்பீங்க, உங்களுக்காக ஜனங்க காத்துக்கிட்டு இருக்கணுமா? ஊர்வலம் நடத்துவீங்க, அதுக்காக ஜனங்க காத்துக்கிட்டு இருக்கணுமா? ஆமா, அவங்க எல்லாம் என்னையா தப்பு பண்ணாங்க? வரிசையில் நின்று நமக்காக ஓட்டு போட்டாங்களே, அதான் அவங்க பண்ண தப்பா? 1947 வெள்ளக்காரன் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்தா, ஆனா இன்னும் நாம அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவே இல்லை. புத்தாக்கியா ஜித்தாக்கியா ஜத்தாக்கியா போங்க சார், உள்ள போய் வண்டிய. நல்லா கேள்வி கேட்டீங்க தம்பி, இவங்களை இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லையே நினைச்சேன். மாமா எம்எல்ஏனா நீதான் மாமா எம்எல்ஏ. நல்ல காலம் பிறக்க சிங்கம் போலவே எட்டு வச்சு நடக்க, கொங்கு நாட்டுக்கு நல்ல காலம் பிறக்க சிங்கம் போலவே எட்டு வச்சு நடக்க. வந்தாரு எங்க ராசப்பா வழிகாட்ட வேற யாரப்பா, ஓம் பட்டக்கார வேட்டிய வணங்குது ஊரப்பா, எங்க காத்துக்கும் மழைக்கும் காரணம் நீயப்பா.
ஆடும் ஏழைக காரியம் வாக்கு எங்க வயிற்றுல பால வார்க்கு அட எங்களில் ஒருத்த வந்தா எங்க மனசுல குடிகொண்டா சாதிசனம் எல்லாருக்கும் அட உன்னால சந்தோஷம் ராசா சரி எல்லாம் கொண்டாடுதே ஓ செல்வாக்கு போகாது லேசா அட உழைக்கும் கூட்டம் உன்னால் அமைதி பெறும் தினமும் பேர் சொல்லி உலகில் அரிசி விழும் இன்னும் சாதிக்க வந்தவன் வாழ்க உன்ன பத்தியம் இருந்து வெத்த அந்த பத்தினி தாய் வாழ்க நல்லவங்க நல்லா இருந்தா எங்க பூவோடு பொன் பூக்கும் பூமி வேலி கட்ட நீ இருந்தா எங்க வெள்ளாம போகாது சாமி அட மனசு உள்ள மனுஷன் நீதானே எங்க மானம் காக்கும் மன்னவன் நீதானே நாட்டுக்கு நல்ல காலம் பிறக்க சிங்கம் போலவே எட்டு வச்சு நடக்க நாட்டுக்கு நல்ல காலம் பிறக்க சிங்கம் போலவே எட்டு வச்சு நடக்க வந்தாரு எங்க ராசப்பா வழிகாட்ட வேறப்பா ஓம் பட்டக்கார வேட்டிய வணங்குது ஊரப்பா எங்க காட்டுக்கும் மழைக்கும் காரணம் ஐயப்பா கொங்கு நாட்டுக்கு நல்ல காலம் பிறக்க ஆனா சிங்கம் போலவே எட்டு வச்சு நடக்க வணக்கம் சார் வாங்க உட்காருங்க ஐயோ எவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க சார் என்ன மாதிரி சின்ன ஆளுக்கு நீங்க எந்திரிச்சு வணக்கம் சொல்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு சார் நீங்க மாமா அவர் பேங்க் மேனேஜர் பாம்பேல இருந்து வந்திருக்காரு உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு அதான் கூட்டிட்டு வந்தேன் மாப்பிள்ள கூட வந்திருக்கீங்கல்ல முக்கியமான ஆளா தான் இருப்பீங்க உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார் ஊருக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு நல்ல பேர் தெரியுமா சார் சார் ஒண்ணு சொல்றேன் சார் இந்த காலத்துல பொலிட்டீஷியனா இருந்து ஜனங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது சார் பாம்பேல இருந்து வரேன்னு சொன்னீங்க நல்லா தமிழ் பேசுறீங்களே மாமா இங்க இருந்து போனவர் தான் அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு என்னதான் பாம்பே தமிழா வாழ்ந்தாலும் நம்ம மாதிரி தமிழர்கள் அங்க அடி வாங்குறதோ அடிமைப்பட்டு கிடக்குறதோ எனக்கு பிடிக்கல சார் என்ன செய்யறது தமிழர்களுக்குள்ள ஒற்றுமையும் இல்ல தமிழனுங்கிற உணர்வும் இல்ல அது ரெண்டு இல்லாத வரைக்கும் இப்படித்தான் இருக்கும் ஆமா பேங்க்ல வேலை செய்யறேன்னு சொல்றீங்க உதனத்தை பத்தி இவ்வளவு பேசுறீங்களா பேச்சுல மட்டும் இல்ல சார் அப்பப்ப என்னால முடிஞ்ச நல்லத மக்களுக்கு செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன் சார் இப்ப கூட ஒரு நல்ல ப்ராஜெக்ட் எடுத்தா உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் சார் என்ன ப்ராஜெக்ட் சார் சார் பேங்க் ஆஃப் கஜுரான்றது ஒரு அமைப்பு சார் இதுல நான் ஒரு பிரான்ச் மேனேஜரா இருக்கேன் சார் நம்ம பேங்கோட செயல்பாடு கிராமங்களில் இருக்கிற ஏழை விவசாயிகளுக்கு கடன் உதவி செஞ்சு கிராமப்புற வளர்ச்சி திட்டங்களுக்கு உதவி செய்யறதா சார் நம்ம பேங்க் கவர்மெண்ட் அப்ரூவ்டா இருந்தாலும் உலக பேங்க்ல இருந்து 500 கோடி ரூபாய் கடன் வாங்கி இதுவரைக்கும் நம்ம நாட்டில 116 பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணிருக்கோம் சார் அதே மாதிரி நம்ம ஊர்லயும் ஒரு பிரான்ச் ஓபன் பண்ண ஆசைப்படுறேன் சார் அதுக்காக உங்க மாதிரி பெரியவங்க ஆதரவும் வழிகாட்டலும் தேவை சார் சார் நாங்களே அபிஷியலா பேங்க் ஓபன் பண்ணலாம் சார் இருந்தாலும் மக்கள் மத்தியில பிரபலமாகும்னா உங்களை மாதிரி விஐபிகள் வந்து முன்னு நின்னு தலைமை தாங்கி நடத்து கொடுக்கணும் சார் நல்ல காரியத்தை யாரு செஞ்சாலும் அதுக்கு என்னோட ஆதரவு நிச்சயமா உண்டு நீங்க சொல்லி நாங்க செய்யறத விட நீங்களா செஞ்சா எப்படி இருக்கும் பகுத்தறிவு சுயமரியாதை நம்ம நாட்டு அரசியல் இல்லாதனால தான் அரசியல் இவ்வளவு கீழ்த்தரமா இருக்கு உங்களை மாதிரி படிச்சு இளைஞர்கள் மனசு வச்சா நிச்சயமா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்த முடியும் தாய்மார்களே பெரியவர்களே பேங்க் ஆஃப் குஜராத்தின் திறப்பு விழாவுக்கு வந்திருக்க அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள் இந்த பேங்கோட அமைப்பு செயல்பாடு முறை இதை பத்தி விளக்கி சொன்ன உடனே ஒப்புதல்கள் அழைத்து ஊக்கப்படுத்துவது மட்டும் இல்லாமல் நம்ம பேங்க்கு தேவையான இடவசதியும் செஞ்சு கொடுத்து
இப்படி பல வகையில் உதவி செய்த திரு ராஜப்பா எம்எல்ஏ அவர்களுக்கு பேங்க் ஆஃப் குஜராத் சார்பாக பணிவான நன்றிய கூறிக்கொள்கிறேன். ஒரு சோட உடங்கடே நம்மள கடைசியில் உள்ளான் இருப்பேன். கூட்டம் எல்லாருக்கும் வணக்கம்ங்க. சிறுசேமிப்பு திட்டங்கிறது வீட்டுக்கு எவ்வளவு ரொம்ப அவசியமோ அதே மாதிரி நாட்டுக்கு ரொம்ப அவசியம். நம்ம நாடு நிறைய கிராம பகுதிகள் நிறைஞ்ச நாடு. இந்த பேங்க் வந்து கிராம பகுதி மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. குறிப்பா ஏழை விவசாயிகளுக்கு நிறைய வசதிகள் செஞ்சு கொடுக்குது, கடன் வசதி அப்படி இப்படின்னு. அதனாலதான் நம்ம தொகுதியில வந்து இந்த மாதிரி நிறைய பேங்க் வரணும்னு முதல் தடவை இங்க ஆரம்பிச்சிருக்குது. அதான் இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் தனித்தனியா சொல்ல முடியாதுங்கிறதுக்காகத்தான் மைக் வச்சு மொத்தமா சொன்னேன். அப்புறம் அவ்வளவுதானே முடிஞ்சு போச்சு, விஷயத்த சொல்லியாச்சே, எல்லாரும் போய் அவங்க வேலையை பார்க்கலாம். அப்புறம் வரணும் வீட்டுல சாயந்திரம் பேசிக்கலாம். ஓ அம்மணி, என்ன மாமன் பார்க்க வந்தியா? ஒரு வார்த்தை சொல்லிட்டா மாமன் நானும் உன் வீட்டுக்கே வந்து பாத்துருப்பமே. என்ன மாமன் கிட்ட தனியா பேச வந்தியா? நான் ஒண்ணு மாமனை பார்க்க வரல, இந்த தொகுதி எம்எல்ஏவை பார்க்க வந்திருக்கேன். வா வா பார், நன்றாக பார், இவர் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ. எப்படி மாமா, பொது ஜனங்கள் ஒருத்தர வந்திருக்காங்களா? மாப்பே, அவங்க ஒருத்தர வரல, கூட ஒரு விசிறி மடிப்பு தலையும் வந்திருக்கான் பார். சரி, என்ன வேணும்னு கேளுங்க. நான் படிச்ச ஸ்கூல் வாத்தியாருக்கு அவங்க சம்சாரம் வேலை பார்க்கற இடத்துலயே டிரான்ஸ்ஃபர் வேணும்னு சொல்லுங்க. நாங்க சிவார்சல்ல எடுத்துக்கிறதுலன்னு சொல்லுங்க மாமா. சும்மா ஒண்ணு வேண்டாம், என்ன வேணுமோ வாங்கிட்டு செஞ்சு கொடுக்க சொல்லுங்க. அட சக்க நானா, இதுவரைக்கும் யாருகிட்டே இருக்காவும் கை நீட்டினது இல்ல. இருந்தாலும் கேக்குறட பெரிய இடமாச்சே, என்ன கொடுப்பாங்கன்னு கேளுங்க மாமா. என்ன வேணும்னு கேளுங்க. ரெண்டு எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுங்க, உச்சந்தலையில ஒண்ணு உள்ளங்கால ஒண்ணு வச்சு அரைக்க தேய்ச்சிட்டு வேட்டி அவுத்திட்டு புழுதி காட்டுல பறக்க பறக்க ஓடுறேன். என்ன டக்காட்டி பண்றீங்களா? என்ன வேணும்னு ஒண்ணு வேணும்னு கேட்டுட்டு அதான் சின்ன புள்ள கூச்சப்படுறது கேக்குறதுக்கு. நீ எல்லாம் தெரிஞ்ச எம்எல்ஏ கேக்கலாமல்ல, அட கேளுப்பா. அது ஒண்ணு இல்லைங்க மாமா, தாலி ஒண்ணு செஞ்சு நம்ம கிட்ட ரெடியா இருக்குதுங்க. அதை கட்டுறதுக்கு நல்ல அழகான ஒரு சங்கு கழுத்து வேணும். அது இந்த ஊருக்குள்ளேயே ஒரே ஒரு பொண்ணு கிட்டதான் இருக்கிறதா நம்ம கண்ணுக்கு படுது. அதுக்கு அந்த பொண்ணு ரெடியான்னு கேட்டு சொல்லுங்க மாமா. வாய் முட்டா செய்யற சவுண்டு காணா, நமக்கு இன்னமும் ரெடின்னு சொன்ன மாதிரி காலில் விழுந்தது. ராசப்ப ஊர் பிரச்சனை தொகுதி பிரச்சனை சுத்திக்கிட்டு இருக்கு, அம்மணி ராசப்பனை சுத்திக்கிட்டு இருக்கு, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது தெரியாம வீடு வாச காடுகிற நீங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆனா பெரிய மனுஷன் நீங்க, ஆனதா ஆகி வச்சு ராசப்பா வந்து அம்மனிய கல்யாணம் பண்ணிக்கன்னு ரெண்டு பேரும் சேர்த்து வைக்காமல. அட வயசுல நான் தான் பெரியவன், அன்னைக்கு ஏதோ கோபத்துல பேசிவிட்டேன். என்ன விட அவன் வயசுல சின்னவன் தானே, என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசிருக்காமல. அப்ப ராசப்ப மேல கோபம் இல்லையா? இதை அவன் புரிஞ்சுக்கிட்டா சார் தான் புரிய வச்சிடுறேன். ராசப்பா, கட்சி மேல இடத்துல உன்னை பத்தி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். அன்னைக்கு பொம்பளை மந்திரி வந்த போது கால் விழுந்தான்னு சொல்லி நம்ம கட்சிக்காரன் அடிச்சு போட்டியாமா? அடிக்காம என்னங்க பண்ணுவாங்க? சுயமரியாதை உள்ளவன் காலில் விழலாமா? நம்ம கட்சிக்காரன் பரவாயில்ல, பொம்பளை மந்திரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் கால் விழுகிறான். இன்னும் சில கட்சிக்காரன் இருக்கிறான். மந்திரிமாரை பார்க்க மெட்ராஸ் போலாம் முடிவு பண்ண உடனே வீட்டுல இருந்து ஸ்டேஷனுக்கு இப்படித்தான் போறான். வேட்டி ஆளுக்காரு போகுது. ஏ வேட்டி ஆளுக்காரா முக்கியம்? விசயபுரி வடமடா டெமான்ஸ்ட்ரேஷன் சுத்தமா இருக்கணும். அன்னைக்கு அப்படித்தான் மந்திரி எம்பி வந்திருக்காங்க, காருக்கு முன்னாடி தகராறு பண்ணிருக்கேன். அதுக்காக எல்லாத்தையும் பார்த்து சும்மா சொல்றீங்களா? பார்த்துட்டு சும்மா இருக்கோனே, அதான் பாலிடிக்ஸ். அத்துமெல்லாம் பேசுறேன், அவன் எத்தனை வருஷமா கட்சியில் இருக்கிறான், பாலம் தின்னு கொட்ட போட்டுவேன், அவன் ஏத்தி வச்சுக்கா, அவனுக்கு எல்லாம் கோச்சி சேர்ந்து கட்சியில இருந்து கட்ட கட்டி வாடுங்கள. அறிவில்லாம பேசிட்டு சரி, இந்த மூணு பேப்பர்ல கையெழுத்து போடு. எதுக்கு? என்ன கேள்வி கேட்கிறேன்? சரி, தொகுதி எம்எல்ஏ வந்து இது கூட கேட்கலாம். எப்படி நம்ம தொகுதியில மொத்தம் 24 பஞ்சாயத்து, ஒரு பஞ்சாயத்துக்கு 2 கிணறு, 10 அடிப்பம்பு, மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 240 அடிப்பம்பு, 48 கிணறு. இதுக்கு கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ணிக்கிற அமௌண்ட் 96 லட்சம் ரூபா. இந்த கான்ட்ராக்ட் நம்மளுக்கு கிடைக்கணும். அடிப்பம்பு போடுறதும் கிணறு வெட்டுறதும் நல்லதுதானுங்களா? வெட்டுனா ஜனங்களுக்கு நல்லது, வெட்டா முட்டோம்னா நம்மளுக்கு நல்லது. கிணறு வெட்டின மாதிரி இருக்கணும், பணம் செலவாக கூடாது.
இது எப்படி முடியும் பாக்குறியா? பாலிடிக்ஸ்ல எல்லாம் முடியும்பா, தட் இஸ் பாலிடிக்ஸ். அன்னைக்கு அப்படித்தான் அந்த காளியை போன கள்ளச்சாரம் காய்ச்சலான்னு சொல்லி அடி அடி நடிச்சு ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சேன். ஊதர வாய் தானப்பா அவனது, ஊரல் பானை கூட நம்மளது இல்ல. சரி, அன்னைக்கு ஜனங்க கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்காக அவனை அடி அடின்னு அடிச்சு கொண்டு போய் உள்ள வச்சேன். இப்ப ரகசியமா வெளியில எடுத்துரு. இத பாருப்பா, பப்ளிக்கா ஹீரோ மாதிரி இருக்கோன, அண்டர் கவுன்ல வில்லன் மாதிரி இருக்கோன, அதுதான் பாலிடிக்ஸ். அப்புறம் ராசுப்பா, இந்த ஊர் கடைசியில குடியானவனுங்க எல்லாம் குடிசை போட்டு தங்கியிருக்கானுங்க. அது அரசாங்க புறம்போக்கு நிலம் தான். அதை பெரும்போக்க நான் சுவாக பண்ணலாம்னு பார்த்தேன், அவனுங்களை காலி பண்ணணும். இந்த மூணு காரியத்தையும் எப்படி பண்ண முடியும்னு பாக்குறியா? இந்த பேப்பர்ல நீ கையெழுத்து போடு, நான் காரியம் சாதிச்சுக்கிறேன். முடியாதுங்க. ஏழையாடாதையப்பா. முடியாதுங்க. தாமாஸ் பண்ணாதையப்பா. முடியாதுங்க. என் தொகுதி மக்களுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும்ப்பா. இனிமே இந்த மாதிரி முள்ள மாறித்தனமான வேலைகளுக்காக என் வீட்டு வாசப்படியை மிரிச்சினாப்பா, அப்புறம் நான் உன்ன மிரிப்பனப்பா. நீ பேசுவப்பா, நீ பேசுவ. ஏண்டா டேய், ஊருக்குள்ள கை நாட்டு பிடிக்கிட்டு இருந்து உன்னை கண்டுபிடிச்சு காசு செலவு பண்ணி கட்சியில சேர்த்து ஜெயிக்க வச்சவ நானு, எங்கிட்ட பேசுறிய பாலிடிக்ஸ்? பேசுறா, பேசுனியே டேய். உனக்காக உழுகாரம் கால் விழுந்து போகாத வீடுக்கெல்லாம் போய் ஏறாத வாசப்படியில ஏறி ஜெயிக்க வச்சு அசம்பளிக்கு அனுப்பிச்சவ நானு, எங்கிட்ட பேசுற? நீ பேசுறா டேய். நீதி நேர்மையெல்லாம் பேசுறது நல்லா இருக்கா? நேர்ல வாழ்க்கையில சந்திச்சா வலிக்கு, அந்த வலி உன்னால தாங்க முடியாது. பைய எலெக்ஷன் பரமசிவம் கிட்ட பாலிடிக்ஸ் பேசுற நீ? ஏடா, இந்த நாய்க்கு இருக்கிற தைரியத்தில் தானே பேசுற நீ? இதே ஊர் ஜனங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து உனக்கு துரோகி பட்டம் கட்டி கட்சியில இருந்து ஊர்ல இருந்து கல்லால் அடிச்சு அனுப்பல, என் பேர மாத்தி வைடா. டேய், எங்கிட்ட பேசுறேடா நீ? பரகதம், நீ மட்டுமா வந்த? அவர் வரல? அவர் வரல, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். ஏ, ஏதாவது முழுகாம இருக்கியா? ஆமா, மொத்தமாவே தலை முழுகிட்டு வந்துட்டேன். என்னடி சொல்ற? இனிமே அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். வாழா வெட்டிய வெண்ண இருப்பேமா, ஆனா அந்த வீட்டுக்கு போக மாட்டேம்மா. ஏ, மாப்பிள்ளை சொன்னாரா? அவர் ஒண்ணு சொல்லலம்மா, ஆனா மாமனார் பேசும்போது அவர் சும்மா தானே இருந்தாரு. அப்படி அந்த மனுஷன் என்ன பேசினாரு? நீ இப்படி பொட்டியோட வந்து நிக்கிற. அவர் கொடுத்த இந்த மூணு பத்திரத்துல அண்ணன் கையெழுத்து போடணுமா, இல்லனா அது வரைக்கும் உங்க அண்ணன் வீட்டுல இருன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. என்னடி உளற? சிஸ்டர், வாட்? என்னடா என்னமோ உளறா? அது ஒண்ணு இல்லம்மா, இந்த பரமசிவர் இருக்கார்ல, சென்டிமெண்டோட கொஞ்சம் விளையாடி பாக்குறாரு. கிளம்பி வந்துருவானுங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சேன், இன்னைக்கு கல்யாண முடிவுக்கும் பத்திரிக்கை அடிச்சிருக்கேன். அதுக்கும் வந்து எப்ப சோர்வாடு காத்துருக்கீங்களா? உங்களை உதச்சா என்ன? நீங்களே ஏறிட்டு வந்துட்டீங்கிறதுக்காக நான் எதுவும் பேசாம தலை குடிஞ்சு போக முடியுமா? பொண்ணு வீட்டுக்காரர் இவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா, மாப்பிள்ளை வீட்டுக்காரர் எனக்கு எவ்வளவு இருக்க? நான் பேசுவேன். யோ, நான் நியாய தர்மத்தோட கேட்கறேன். ஒரு வீட்டுல போய் பொண்ணு எடுக்கிறோம், என்ன நினைச்சிட்டு எடுக்கிறோம்? அந்த பொண்ணு வந்த நேரம் நிலவுல வாங்குவாங்க, வீடு வாசல் கட்டுவாங்க, புள்ள குட்டி பத்து புருஷனோட சாகர வரைக்கும் சந்தோஷமா இருப்பாங்க. கல்யாணம் பண்ணிருக்கிறான், ஆனா எல்லா கழுதிகளும் சாகர வரைக்கும் புருஷனோட சந்தோஷமா இருந்தாங்களா? போனிக்கு இருந்து புதங்கள வந்த எத்தனை கழுதி இந்த கூட்டத்தில் இருக்கிறா? அப்படி ஒரு பொண்ணு வாழாவட்டியா வந்தா அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கும். மாமனார் கூட தகராறு, மாமியார் கூட தகராறு, குழந்தனார் கூட தகராறு, மச்சானார் கூட தகராறுனு ஒரு காரணம் இருக்கும். அப்படி ராஜபுரனுடைய தங்கச்சியை வீட்டிலிருந்து பொட்டி எடுத்துட்டு போறதுக்கு என்னையா காரணம்? அது எப்படியா வாயில சொல்ல முடியும்? நாலு மாசம்னா நாலு மாசம் என் வீட்டுல என் மருமகள குப்பை கட்டிருக்கல. யோ, எதிர்கட்சிக்காரனை திட்டதுனால நான் ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சு பேசுறவையா? என் மருமகளை பேச முடியுமா? இந்த ரெண்டு நாய்களையும் ஒண்ணு சேர்த்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுங்களா? உங்களுக்கு கேட்டு பாருங்க. பத்து நாள் பச்சை தண்ணி கூட குடிக்கலீங்க. அட, சேர்த்த முடியல, சேர்த்த முடியாது. என் மருமக சைஸ பார்த்து ஏமாந்துறாதீங்க. பயங்கரமான ஆளு, கட்டணம் புடிச்சிருக்க துரோகம். பரமசிவா, சூப்பர்டா. அங்க சுத்தி இங்க சுத்தி நீ எங்க வருவேன் எதிர்பார்த்தோம், அதே இடத்து கரெக்டா வந்துக்கணும். ஆனா ஒரு சின்ன விஷயம் ஏமாத்தேன். ஒரு பொறுக்கி நாய வாடகைக்கு செட்டப் பண்ணிட்டு வந்து இதான் என் தங்கச்சியோட கள்ள காதல அப்படின்னு சொல்லுவேன் எதிர்பார்த்தேன், ஏமாத்திட்டேன். அண்ணன் ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்தாருங்க. காதும் காதும் வச்ச மாதிரி கோர்ட்ல போய் விவாகரத்து பண்ணிக்கலாமே அப்படின்னு. இந்த பீக்லெட்டோட வார்த்தை கேட்டு அப்படி பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோங்க. இப்ப என் மூஞ்சிக்கு முன்னாடி பேசினாரு பாருங்க வசனா, இதையெல்லாம் என் புடனைக்கு பின்னாடி பேசுவாரு. என்ன அது அவர் கை வந்த கலையாச்சே,
அவசர அவசரமா பேசின வசனத்தையே பிச்சு உதறிட்டாரு. நல்லா அழகா அடுக்குமுடி எல்லாம் வச்சு அடிச்சிருந்தாருன்னா என்ன இருக்கு? நீங்க எல்லாம் பிளாட்டு பொத்து பொத்துன்னு அப்படியே விழுந்திருப்பீங்க. இந்த ஆள் சொன்னதா சத்தியமா நம்பியிருப்பீங்க. அப்புறம் என்ன இருக்கு? என் தங்கச்சியோட கழுத்துல தாலி இறங்கினது மட்டும் இல்லாம ஊருக்குள்ள வேற அவ தலை நிமிந்து நடக்க முடியாது. அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. உங்க எல்லாரையும் சேர்த்து வச்சுதானே என் தங்கச்சியோட கழுத்துல தாலியை கட்ட வச்ச. அதே மாதிரி உங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு கல்யாண முறிவு விழா எப்படிங்க? இப்போ தாலியில மூணு முடிச்சு போடுறோம் பாருங்க. அதுக்கு சாஸ்திரத்திலேயே சம்பிரதாயத்திலேயே 1008 காரணத்தை சொல்றாங்க. ஆனா இந்த பீக்லெட் என்ன காரணம் சொல்றது தெரியுங்களா? ஊருக்கு ஒதுக்குப்புறமா தாழ்த்தப்பட்ட தலித்தின மக்களுக்காக இடம் ஒதுக்கியிருக்க பாருங்க. அங்கிருந்து அவங்களை எல்லாம் அடிச்சு துரத்திட்டு அந்த புறம்போக்கு நிலத்தை இந்த புறம்போக்குக்கு பட்டா போட்டு கொடுத்தனுமா. அப்பதான் முடிச்சு நம்பர் ஒண்ணு நிலைக்கும். அதுக்கப்புறம் ஊருக்குள்ள ரோடு போடுறதுக்காக கான்ட்ராக்ட் கொடுக்குறோம் பாருங்க. அத பூரா இந்த பீக்லெட்டுக்கு அள்ளி வழங்கிடணும். இவர் கான்ட்ராக்ட் போடுறாங்கிற பேர்ல எல்லாத்தையும் சுட்டி இவர் போட்டுக்கு பாரு பாக்கெட் குள்ள. அப்பதான் முடிச்சு நம்பர் ரெண்டு நிலைக்கும். அப்புறம் இந்த நாய்க்கு பின்னாடி நிக்குது பாருங்க நாய்க. இந்த நாய்கெல்லாம் கள்ளச்சாரம் எங்காச்சு. அதை குடிச்சிட்டு அப்பாவி மக்கள் செத்து போவாங்க. அப்புறம் இந்த நாய்களை போலீஸ்ல புடிச்சிட்டு போய் ஜெயிலுக்குள்ள போடுவாங்க. இந்த நாய்களை எல்லாம் நான் ஜாமீன்ல எடுக்கிறது மட்டும் இல்லாம இந்த நாய்களுக்கு எல்லாம் நானே அடுப்பு பார்த்து வச்சு கொடுக்கானு. அப்பதான் முடிச்சு நம்பர் மூணு நிலைக்கேன். அப்படியே ஜனங்களோட வயிற்றுல அடிச்சுட்டு என் தங்கச்சியோட கழுத்துல தாலி தொங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் ஏற்பாடு பண்ண போங்க. மாப்பிள்ளையா டூப்ளிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு பேங்க் ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஊர் மக்கள் தெரியறதுக்கு முன்னாடி அவங்களே அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏண்டா மாப்பிள, பரம்பரை பாலிட்டிஷியன் நானு, எனக்கே தோணல பாம்பேலேருந்து வந்து பாலிஷன் அடிச்சிட்டியா, கணக்கு வணக்கெல்லாம் சேர்த்துட்டியாடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைவாமா. எல்லா வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, பேங்க்ல போய் கொள்ளையடிப்பாங்க. அதே நான் கொஞ்சம் உல்டாவா திங்க் பண்ணேன். பேங்கை வச்சு கொள்ளையடிச்சு எப்படி இருக்கும்னு. சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்ன பாம்பேல இருந்த சின்ன சின்ன கிரைம் செஞ்சுட்டு இருந்த பெருசா ஒரு போட்டு போட்டு ஃபாரின் ரேஞ்சுக்கு போலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டீங்களா, அதான் வந்துட்டேன். அது சரி, அந்த பேங்க்ல வேலை செஞ்சாங்களே அவங்கள உங்கோஸ்டியா? ஐயோ, அவங்க எல்லாம் இங்க இருக்கிற ஆளுங்கம்மா. உண்மையான பேங்க்காரன் கூட என்ன மாதிரி இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி இல்ல செலக்ட் பண்ணிருக்கேன். ஆமா, நீ ரெக்கமெண்டேஷனுக்கு ஒத்துக்க மாட்டேன். சரி, அவங்களுக்கு சம்பளம்? ஏமாமா, பேங்க் உத்தியோகம் சும்மா அவன் கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் டெபாசிட் வாங்கித்தானே உத்தியோகம் கொடுத்துருக்கோம். ஓஹோ, அவங்க கிட்ட வாங்குற டெபாசிட்டியே அவங்களுக்கு சம்பளமா கொடுத்துறது? ஒரு தவறான ஆளு தப்பான முறையில டூப்ளிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட பேங்க் ஆரம்பிக்கணும் சொல்லிருக்கான். அதுக்கு நீங்களும் உடனே இருந்திருக்கீங்க. அது மட்டும் இல்ல சார், ஒன் ஆஃப் தி சேர்மன் சொல்லி அவன் நீட்ட பேப்பர்ல எல்லாம் கையெழுத்து போட்டிருக்காரு சார். கையெழுத்து போட்டதோடவாது விட்டுருக்கலாம். நீங்க முன்னிருந்து திறந்து வச்சிருக்கீங்க. உங்களை மாதிரி விஐபிக்கள் திறப்பு விழா வச்சு பேங்க தொடங்கி வச்சா மக்கள் பணத்தை போடத்தானே செய்வாங்க. அவங்க பணம் பறி போனதுக்கு நீங்க தான் முத காரணம். இப்போ நான் உங்களை அரெஸ்ட் பண்றதை தவிர எங்களுக்கு வேற வழியே இல்ல. என்ன பாரு தேர் கூட்டமா இருக்க, எம்எல்ஏ ராசபன் சார் இங்க ஒரு பேங்க் ஆரம்பிச்சிட்டாரா? அட போங்க, ஒரு பேங்க் ஆரம்பிச்சா ஊரெல்லாம் கவுத்து போட்டான், இன்னொரு பேங்க் ஆரம்பிச்சா நாங்களாம் அமனத்துல நிக்க வேண்டியதான். ஏன்
வேட்டி செட்டையில முடிங்க லாக்கர்ல வச்சிட்டேன். வைத்தறிச்சல பேசி இருக்கேன், தமாஸ் பண்றீங்களே. யோ என்னன்னு சொல்லுங்கய்யா, பாம்பேல இருந்து ஒருத்தன் கூட்டி வந்து டூப்ளிகேட் பேங்க் ஆரம்பிச்சு எங்களை எல்லாம் கவுத்து போட்டாங்க. காடுகரை எல்லாம் வித்து போட்ட காசு பூரா போச்சுங்க. பாம்பே கார வந்து அடிச்சானா? நல்லா அடிச்சானா? டிக்கே ஏண்டா டேய், நம்மால ஒருத்தன் பேங்க் ஆரம்பிச்சானா நம்பி சல்லி காசு போடுவீங்களா? பாம்பே கார வந்து அச்சா புச்சானா பூராத்தையும் கொண்டு போய் போடுவீங்க? இப்பெல்லாம் போச்சுல, சுத்தமா போச்சா? ராசப்பா, மத்தவங்க எல்லாம் கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு போய் பேங்க்ல போட்டா நீ பேங்க் வச்சு கொள்ளையடிச்சிருக்க. நான் பரம்பரை பாலிட்டிஷியன், எனக்கு தெரியாத ரூட்டெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன். விஸ்வநாதா, இப்ப ஆட்சிக்கு ஆட்சி கலெக்ஷன்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுயா? அவனுக்கு லட்சக்கணக்கில் வாங்கினா இவனுக்கு கோடி கணக்கில் வாங்குறானுங்க. அவனுக்கு மச்சான் விட்டு வாங்கினா இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் விட்டு வாங்குறானுங்க. பாம்பேலேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து சொல்லிவிட்டு பார்த்தியா? கூப்பிட்டு போங்க சார், சீக்கிரம் போங்க. அப்புறம் கோட்டை முடிஞ்சிட போகுது, அப்புறம் என்ன காமெட் வாசலில் நிற்பீங்க? அடிச்சு அடிச்சு போடாதீங்க சார். சார், அசம்பிளிக்கெல்லாம் போனோம் சார். தோட்டத்து வேலி கரை போட்டு தடுத்திடுமா? ஏ ஞான சுந்தரே சொல்லடி ஞான சுந்தரே, ஆழ சமுத்திர நீளத்தை சிறு ஓடம் வளர்ந்திடுமா? ஆகாய சூரியன் தேகத்தை ஒரு தீக்குச்சி சுட்டுடுமா? காட்டாத்து வெள்ளத்தை தோட்டத்து வேலி கரை போட்டு தடுத்திடுமா? ஏ ஞான சுந்தரே சொல்லடி ஞான சுந்தரே.
சுட்டதடியில் வலிக்கும் நெஞ்சை சுட்டதடி ஊரு மொத்தம் மழைக்கு கொடை பிடிக்கும் மனுஷங்க மத்தியிலே மானத்துக்கு கொடை பிடிச்ச மன்னவன பாரு உள்ள மச்சுமில்ல மாடமில்ல இப்ப அவ ஏழனா மனசுல பஞ்சமில்ல எப்பவுமே ராஜாதா இங்கு ஊரன்ன உறவென்ன உண்மைதான் இதில் என்ன ஞான சுந்தரியே உலகம் மாயும் சுந்தரியே அடியே ஞான சுந்தரியே ஆடச முத்திரம் நீளத்த சிறு ஓணம் வளர்ந்திடுமா ஆதாய சூரியன் தேகத்தை ஒரு தீக்குச்சி சுட்டுடுமா காட்டாத்து வெள்ளத்தை தோட்டத்து வேலி கரை போட்டு தடுத்திடுமா ஏ ஞான சுந்தரியே சொல்லடி ஞான சுந்தரியே ஏ ஞான சுந்தரியே சொல்லடி ஞான சுந்தரியே இந்த சொத்தோட பத்திரங்க இதை வச்சு படத்தை வாங்கிட்டு வா அக்கா ஆமாப்பா இந்த ஊர்க்காரங்க யாருக்காவது ஒருத்தருக்கு நாங்க கெடுதல் செஞ்சிருப்போமா இல்ல மனசாலதான் நினைச்சிருப்போமா இந்த கையால எத்தனை பேர் கள்ளி கொடுத்திருப்பா அவ நல்ல மனசு புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்திட்டாங்களே இந்த ஊர்க்காரங்க அதெல்லாம் எது நீ தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும்டா ஆனா அவங்க இந்த வீட்டை கொள்ளையடிச்சானுங்க மாடு கண்ணை பத்திக்கிட்டு போனானுங்க இருந்த குடிசைக்கு தீ வச்சு கொடுத்துறானுங்க அத்தனையும் போனாலும் பரவாயில்ல இருக்கிற இந்த சொத்தை வச்சு பணத்தை வாங்கி அவங்க பணத்தை அவங்களுக்கே திருப்பி கொடுத்து என் பிள்ளையோட மானம் தான் எனக்கு முக்கியம் இந்த பத்திரம் கோபாலே இதுக்கு விண்ணப்பமும் ஏன் பேர் வைக்கல அட மகஜர்னு ஏன் பேர் வைக்கல பத்திரமா இரும்பு போட்டிலே இருக்கணும் அதுக்குதான் பத்திரம்னு பேர் வச்சான் அதுவே படிதாடி வந்துச்சுல பேசுப்பா பேசு விளக்கம் சொல்ற நிலைமையில நீ இருக்கிற ஆனா கேட்கற நிலைமையில் நான் இல்ல சொத்து பத்து போனாலும் பரவாயில்ல மானம் மரியாதை போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ராசப்ப இப்ப நீ பணம் கொடுக்க போறியா இல்லையாப்பா ஏப்பா இப்ப கோபப்படுற ஊர்ல இருக்கிற சொத்தெல்லாம் உங்க பேர்ல வாங்க வேண்டியதா உங்களை எம்எல்ஏ ஆக்குனே நீங்க உங்க சொத்தையே அடமானம் வச்சு கடை வாங்குறீங்க இதுக்கு எம்எல்ஏ ஆகுனேன் இந்த பாரு சொல்ற இடத்துல கையெழுத்து போட்டு பேசாம இருங்க பொட்டி பொட்டிய பணம் வர நான் ஏற்பாடு பண்றேன் ஆனா நீ ரொம்ப தொல்ல பிடிச்சவன்ப்பா மேடையில வந்தாலும் பேசிக்கொள்ற பணம் வாங்க வந்த இடத்துலயும் பேசிக்கொள்ற இம்சப்பா அவனோட பேச்ச வச்சுதானப்பா தொழில நடக்குது ஆகவே கோபால் அவர்களே நான் என்ன சொல்றேன்ப்பா நீ பத்திரத்து கொடுப்பா நான் வேற இடத்துல பணம் வாங்கிக்கிறேன் ஐயோ இல்லப்பா நீ ரொம்ப பேசுறப்பா பேசுறப்பா ஆ பேச மாட்டேன் வெளியில பத்து வட்டிப்பா நமக்கு டேலி தானே சரி கொடு சார் பேங்க் புக்ல உள்ள ரெக்கார்ட் படி அவங்க கணக்குல போட பணம் திருப்பி கொடுத்துடலாம்ல சார் கொடுத்துறேன் சார் ஐயா கலெக்டரே பேங்க் அதிகாரிங்களே இவங்க பணத்தை இவங்க கேட்டே திருப்பி கொடுத்துருங்க அதை நான் வேண்டான்னு சொல்லல ஆனா அதுக்கு முன்னால இதுங்க கேட்ட நாலே வார்த்தை பேசிக்கிறேன் நாலு வார்த்தை நான் பேசுவேன் அதுக்கு மேல இதுங்க கேட்ட நான் பேசவே மாட்டேன் வணக்கம் உங்க பணத்தை எல்லாம் பேங்க்ல இருந்து கொள்ளையடிச்சிட்டாங்க அதை திருப்பி தர்றாங்கன்னு சொன்ன வரிசையா நின்று வாங்க வந்துட்டீங்க அது என்னப்பா அது எவனாவது ஏதாவது கொடுக்கறான்னா லைன் கட்டி நிக்கிறீங்க யாராவது இலவசமா அரிசி போடுறாங்கன்னா அதையும் வரிசையில நின்று வந்து வாங்கிக்கிறீங்க எவனாவது இலவசமா வேட்டி சட்டை கொடுக்கறான்னா அதையும் வரிசையில நின்று வந்து வாங்கிக்கிறீங்க ஆனா கொள்ளையடிக்க மட்டும் கூட்டம் கூட்டமா போவீங்க அன்னைக்கு ஒரு தலைவர் செத்துட்டான்னு மெட்ராசிய கொள்ளையடிச்சானுங்க அந்த ஊருக்காரனுங்க ஆனா நீங்க என்ன பண்ணீங்க காடுகர வீடு வாசல் சொத்து பத்து போனாலும் பரவாயில்ல தம் பேரு கட்டக்கூடாது மானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் வித்து உங்க முன்னாடி பணமா வச்சுட்டு கட்டில வேட்டை செட்டு வர நிக்கிறான் ராசப்ப அவன் வீடு வந்து கொள்ளையடிச்சிங்க அவன் மாடு கண்ணுகளை புடிச்சிட்டு போனீங்க அவன் இருந்து இந்த குடிசைக்கு நெருப்பு வச்சு சாம்பல் ஆக்கிட்டு இன்னைக்கு பணத்தை திருப்பி தராங்கன்னு சொன்ன உடனே ஒண்ணும் தெரியாது அப்பாவி மாதிரி பரிதாபமா நிக்கிறீங்களா டே டே நீங்க பெரிய ஆளுங்கடா கெட்ட கேப் மாறிடா நீங்க இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன் எல்லா கட்சிக்காரங்க மாதிரி ஆட்சியில் இருக்கும் போது நீ லஞ்சம் வாங்கி பணம் சேர்த்து வச்சிருந்தீனா இன்னைக்கு இந்த நாய்கள்லாம் வந்து ஓமிட்டு முன்னால கைகட்டி நிக்கும் இல்ல நீ என்னமோ ஊரை திருத்த உலகத்தை திருத்தேன்னு உண்மை பேசுன இவனுக்கு நல்லவரையா தெரியாதுப்பா தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்க அவன் செத்ததுக்கு அப்புறம் செல வைக்க அலைவானுங்க இவர்களுக்கு எல்லாம் இவனுக்கு ரூட்லயே போய் திருப்பி அடிக்கிறானுங்க பாரு அவர்களுக்கு தாப்பா இவனுக்கு மாலை போடுவானுங்க கால் உழுந்து மரியாதை செய்வானுங்க அவனுக்கு தாப்பா இவனுக்கு கரெக்ட் ஏப்பா இவனுக்கு என்னைக்கப்பா நல்லவங்கிட்ட பார்த்து ஓட்டு போட்டிருக்கானுங்க இவனுக்கு கணக்கு என்ன ஒரு ஓட்டுக்கு ஒரு பித்தளை கூட ஒரு பித்தளை சொம்பு ஒரு பித்தளை பாலான போட்டிருக்கானுங்க இவனுக்கு ரேஞ்சுக்கு அதை ஒரு நாள் பிசினஸ் ஆக்கி கரெக்ஷன் பண்ணிட்டானுங்க அவனுக்கு ரேஞ்சுக்கு அதை அஞ்சு வருஷம் பிசினஸ் ஆக்கி லஞ்சம் கல்ல பேர்ல கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுகளை கொள்ளையடிக்கிறதுல தப்பே இல்ல இவனுகளை அடிக்கிறதுல தப்பே இல்ல இவனுக்கு அடிவாக்கி சாகிறதுக்கு என்ன பிறந்தவனுங்க எப்போ கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே தம்பி வாங்க தம்பி உங்களுக்காய் இந்த நிலைமை அடுத்தவங்க கஷ்டத்தை மனசால கூட தாங்க மாட்டீங்களே
இப்படிப்பட்ட உங்களை ஊருக்காரங்களாம் சேர்ந்து இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்களே. அபி, இந்த நேரத்துல இந்த பணம் உங்களுக்கு உதவியா இருக்குன்னு கொண்டு வந்திருக்கேன். அஜய், எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லண்ணே. இது என் பணம் இல்ல தம்பி, உங்க பணம். என் பொண்ணு கல்யாணத்துல சீரா கொடுத்தீங்களே அந்த பணம், உங்க ஞாபகார்த்தமா இதுல ராசப்பான பேர் எழுதி உங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருந்தது. இப்ப அந்த பணத்தை திருப்பி கொடுத்தப்போ அந்த பணமே கையில கிடைச்சிருக்கு. வாங்கிக்கிங்க தம்பி, வாங்கிக்கிங்க. எனக்கு போதும். ஹலோ, ஊத்தாதீங்க. ஏமா, குடிக்க மாட்டியா? சோடா ஊத்த வேண்டாம்னு சொன்னேன். அப்படின்னா? நான் ராவா தான் குடிப்பேன். அடே அப்பா, பெரிய டிக்கெட்டா இருக்கும் போல இருக்குதா? மாமா, எப்படி நம்ம கேஷியர் மாப்ள, நீ பேங்க் ஆரம்பிச்சதுல பெரிய விஷயமே இல்ல. கல்லாவில் இப்படி ஒரு பிகர் உட்கார வச்சு பாத்தியா, அதான் நத்திங் பட் கலக்கல் ஆயி போச்சு. இப்போ நம்மளால கலத்த மேட்லயும் கலப்பையும் பார்த்தே காஞ்சி போய் கிடந்தாங்களா? இப்படி ஒரு கவர்ச்சி பார்த்த உடனே கன்ஃபியூஸ் ஆகி காசுகளை பூரா கொட்டிட்டானுங்க. எந்த ஊர் நீ? கும்பகோணம். கும்பகோணமா? அட, ரொம்ப நெருங்கிட்டியா. கும்பகோணத்துல தானே என் அரசியல் வாழ்க்கைய ஆரம்பிச்சேன். பரமசிவம், இப்படி பேசி பேசியே தான் 30 வருஷமா நீ காலை தோட்டிட்டு இருக்க. ராசப்பா, நீ வருவே எனக்கு தெரியும். மன்னிப்புக்காக தானே வந்த. அதேதுக்கு அள்ள கை கிட்ட பத்திரத்தை கொடுத்து அனுப்பிச்சேன். நீ வந்திருந்தா பத்திரமே இல்லாம பணம் வாங்கிட்டு போயிருக்கலாம்ல. பணம் வாங்குறதுக்காக வரல, பட்டை எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். பட்டை இல்லைப்பா, ஃபாரின் சரக்குன்னு தானே சொன்னேன். இத கழுகு மூடி பாரு. அதான் கழுகு, அது குழந்தைங்கிறதுக்கு தானே வரு. நீங்க எல்லாம் உயிரோட இருக்கீங்களா? தப்பாச்சே. பெரிய திருடனுங்க இவங்க எல்லாம். அந்த பெரிய திருடங்க கிட்ட வாங்கி திங்கிற சின்ன திருடனுங்க அள்ள கைங்க. ஒரு டிக்கெட் நிக்கிற அந்த கண்மணி யாரு தெரியுமா? அதுவும் இதே கேஸ் தான். ஆமா, இவங்களை எல்லாம் ஏன் முடிச்சு வந்தேன் உனக்கு தெரியுமா? அட, தெரியும் தெரியாது வாயத்தன் சொல்ல. ஏன் தெரியாது? என்ன கேஸ் தெரியுமா? பேங்க் கேஸ். பேங்க் வச்சு ஊர்ல இருக்கிற பணத்தை எல்லாம் நான் கொள்ளையடிச்சதா சொல்லி நம்ம கையில விலங்க மாட்டி உள்ள உட்கார வச்சீங்களே, அதெல்லாம் நான் பண்ணல அப்படிங்கிறதுக்கான அத்தாச்சியும் நான் சுருட்டுனதா சொல்லப்பட்ட பணமும் அந்த பையில இருக்குது. அதையெல்லாம் சரி பார்த்துட்டு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றேன். என்ன செக்ஷன் தெரியுமா? இபிகோ 420 சீட்டிங் கேஸ். ஊர் பணத்தை எல்லாம் அவங்க கொள்ளையடிச்சதா சொல்லி எஃப்ஐஆர் போடுற. என்ன நீங்க பண்ண முள்ள மாதிரி தனத்துக்கு முடிச்ச வைக்க தனத்துக்கு உங்களை மிதிச்சு கொண்டு போட்டு உங்களுக்கு பதிலா நான் உள்ள இருந்திருக்கணும். ஏன் அப்படி பண்ணல தெரியுமா? ராசப்பணங்கிற பேருக்கு பின்னாடி எம்எல்ஏ அப்படின்னு ஒரு பதவி ஒட்டிட்டு இருக்குதுல்ல, அதுக்கு மரியாதை கொடுத்துதான் இப்ப போறேன். மறுபடி வருவேன். எதுக்கெல்லாம் இப்ப வாழ்க்கு சொல்றீங்க? தெரியாது. அன்னைக்கு எதுக்கு ஒழிகன்னு சொன்னீங்க? அதுவும் தெரியாது. சூப்பர். எவனாச்சும் ஒருத்தர் தேரொழுக பேசினா வாழ்க்கு கத்த வேண்டியது, அவனே பேச்ச மாத்தி வேற மாதிரி பேசினா ஒழிகாரு கத்த வேண்டியது. ஒருத்தர் பத்தி தெரிஞ்சு காமி புரிஞ்சு காமி கத்தி கத்தி உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. ஊருக்குள்ள லாரி வந்து நின்னுதுன்னா ஏறதுக்கு முன்னாடி எதுக்காரோ எங்க போறதுக்காக ஏறணும்னு விசாரிச்சுட்டு வருங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை ஒழுங்கு கத்துங்க. ஐயா, எத்தனை வாட்டி சொல்லிருக்கா? ஏயா கால விழற? அது என்னமோ தெரியலீங்க, அதே பழக்கமாயி போச்சு. யோ, எம்எல்ஏ எம்பி மந்திரிகளை நீங்க வச்ச வேலைக்காரங்க. இந்தியாலேயே பெரிய வேலைக்காரர் யார் தெரியுமா? பிரதம மந்திரி. தமிழ்நாட்டிலே பெரிய வேலைக்காரர் யார் தெரியுமா? முதல் மந்திரி. இத நான் சொல்ல, இந்திய அரசியல் அமைப்பு சொல்லுது. அந்த பெரிய வேலைக்காரங்க கிட்ட இந்த முதலாளிகளோட தேவைகளை எல்லாம் சொல்லி பூர்த்தி செஞ்சு வைக்கிற சின்ன வேலைக்காரங்க தான் இந்த எம்எல்ஏக்களும் மந்திரிகளும். ஒரு ஏஜென்ட் மாதிரி, ஒரு போஸ்ட்மேன் மாதிரி. நாங்கெல்லாம் சரியா வேலை செய்யலன்னா சட்டையை பிடிச்சி ஏண்டா நாய செய்யலன்னு சப்பு சப்புன்னு கள்ளத்துல நாள் ஆரம்பிக்கலாம். அதை விட்டு போட்டு கால் விழுகிறீங்களா? யோ, குணியாதீங்க. குணிஞ்சா கூட்டத்தை செய்வாங்க. நிமிந்து நில்லுங்க, அப்பதான் உருப்பட முடியும். வணக்கம் சார். வணக்கம். வாங்க மிஸ்டர் ராசப்பன், நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன விஷயமா வந்தீங்க? என்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இது என்னோட ராஜினாமா கடிதம். உங்களை யாராவது ராஜினாமா பண்ண சொல்லி அவர் கொடுத்துனாங்களா? இல்ல சார், இதை நானே எடுத்த முடிவு. உங்க ராஜினாமா கடிதத்தை நான் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க எடுத்த முடிவுக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எம்எல்ஏ ராசப்பனா இல்லாம சாதாரண ராசப்பனா இருந்துறேன் சார்.
என்ன பறவை வந்தோன்னு சொந்தம் போயிருச்சு. சொத்துங்கிற பேர்ல இந்த காடு கரை வீடு வாசல் எல்லாமே போயிருச்சு. போனாலும் பரவாயில்ல, கட்டின வேஷ்டியோட ஜனங்களுக்கு நல்லது பண்ணலான்னு பார்த்தா அவங்கள நான் சரியா புரிஞ்சுக்கலாம். சாதாரண ராசப்பனா இருந்தப்ப கிடைச்ச நிம்மதி பதவி வந்தன போயிருச்சு சார். அதனால இந்த பதவியை ராஜினாமா பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்தேன். ராசப்பன், அரசியல் பொது தொண்டு வந்துட்டாலே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதுலயும் உங்க மாதிரி நேர்மையா அரசியல் நடத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகும். அதையெல்லாம் சகிப்பு தன்மையோட சமாளிச்சாதான் மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும். பேச்ச நம்பி ஏமாந்து போற பாமர மக்களும் அவங்கள பணத்தால தசை திருப்புற பணக்காரங்க இருக்கிற வரைக்கும் நல்லவங்க அரசியலுக்கு வர முடியாது சார். அப்படியே வந்தாலும் நல்லவங்களா இருக்க விட மாட்டாங்க சார். தப்பு ராசப்பன், ரூசோனர் அறிஞர் சொன்னாரு, நல்லவர்கள் ஆட்சிக்கு வர்றதில்லை, வந்தாலும் நல்லவர்களா இருக்கிறது இல்லைன்னு. அதுவே பாசிட்டிவா நினைச்சு பாருங்க, நல்லவங்க ஆட்சிக்கு வருவாங்க, வந்தாலும் நல்லவர்களாகவே இருப்பாங்க. அப்படி வாழ்ந்து வழிகாட்டிட்டு போனவங்க தான் இந்த பெரியவங்கெல்லாம். நானும் அந்த வழிக்கு தான் போராடிட்டு இருக்கிறேன். என்னுடைய 40 வருஷம் அரசியல் வாழ்க்கையில நான் நிறைய நல்லவங்களை இழந்துட்டேன். அதனால்தான் உங்க மாதிரி நேர்மையான அரசியல்வாதி இழக்க நான் விரும்பல. எங்க கட்சி சார்பா உங்க தொகுதியில யாரை நிறுத்தினாலும் எனக்கு ஒரு எம்எல்ஏ கிடைப்பான். ஆனா ராசப்பங்கிற ஒரு நல்ல மனுஷன் கிடைக்க மாட்டான். எனக்கு வேண்டியதெல்லாம் நல்லவங்க தான். உங்களுக்கு பிடிக்கலன்னா எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிடுங்க. ஆனா அதுக்கு முன்னால நீங்க மந்திரியா இருந்து சேவை செய்யறீங்க, செய்யணும். டேய், நான் வெளியவே வர முடியாதுங்கிற நம்பிக்கையில தான் ராசப்பனை உள்ள வச்சிட்டு போனேன். வெளியில வந்து பாத்தியா விஸ்வநாதா, நம்ம நாட்டிலேயே ஈஸியான செக்ஷன், ரொம்ப கௌரவமான செக்ஷன் 420 தான். இப்போ லட்சக்கணக்கில் நான் ஃப்ராடு பண்ணனா நம்ம ஏரியாவுக்குள்ள மட்டும் பேசிக்கிறேன். இதுவே நான் கோடிக்கணக்கில் ஃப்ராடு பண்ணியிருந்தேன் வையே அகில இந்த ரீதியில் பேசுவேன். தப்பி தவறி நான் துபாய்க்கு ஃப்ளைட் ஏறியிருந்தேன் வையே இங்கிருந்து டெலிஃபோன்லயே பேட்டி கேண்டே பேப்பர்ல போடுவேன். மிஸ் ஆயிடுச்சு போ. ஏண்டா ராசப்பா ஊர்ல இருக்கானே? மெட்ராஸ் போயிட்டாருங்க. மெட்ராஸ் போயிட்டாரு. நீங்க எப்ப பார்த்தாலும் கூட்டத்தை கூட்டி பேசிட்டே இருக்கீங்க. அவன் பேசாமலே பதவி வாங்கிட்டான்ல. என்னடா சொல்ற? புதிதாக மாற்றி அமைக்கப்பட்ட மந்திரி சபையில் காளியாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராசப்பன் அவர்களை உள்துறை அமைச்சர் பதவியில் நியமித்திருப்பதாக முதலமைச்சர் இன்று அறிவித்தார். ஆயிரம் தான் இருந்தாலே ராசப்பன் நம்மால எம்எல்ஏ வாய் மந்திரியா இருக்கேன். வரவேற்பு தடபுடலா இருக்கோனு என்னென்ன ஆட்டம் இருக்குதோ எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கடா. கரகாட்டம், மயிலாட்டம், குயிலாட்டம், ஒயிலாட்டம், ரிக்காட்டர்ஸ் கூட ஏற்பாடு பண்ணுங்கடா. இந்த மாதிரி பாண்டு வாத்தி அடிக்கிறாட்டி காதை கிழிச்சிருவோனே. அவன் கருத்துல இருக்கிற முதல் மாலை எம்எல்ஏ இருக்கணும். என்னங்க ஒரே குத்து உயிர் போகணும், புரியுதா? போலீஸ் பந்தோபஸ்த். போலீஸ் இருந்தா வரதான செய்வாங்க, வாங்குற சம்பளத்தை வந்து நிக்காம இருப்பாங்க. நீ குத்தும் போது ஜனங்க குறுக்கு வராம பாத்துவாங்க, புரியுதா? சரி. மீனா,
நீ முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போடா மாமா ஆஸ்பத்திரிக்கு இல்ல அப்புறமா போலாம் முதல்ல என் கழுத்துல ஒரு தாலிய கட்டு என்ன அர்த்தம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இல்ல மாமா உனக்கு ஏதாவது ஒண்ணா இருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் எனக்கு எம்எல்ஏ பொண்டாட்டி மந்திரி பொண்டாட்டிங்கிற பேர் எல்லாம் வேணாம் என் மாமா ராசப்பனோட பொண்டாட்டிங்கிற பேர் இருந்தா போதும் அப்படி போடு மாப்ள அம்மனியே ஒத்திடுச்சு அப்புறம் தாலி கட்டு என்ன தாலி இல்லைன்னு பாக்குறியா தாலி கட்டி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்றதுங்கிறது ஒரு சம்பிரதாயம் அம்மிங்கிறது ஏழப்படக்கார வித்தியாசம் இல்லாம எல்லாரும் வீட்லயும் இருக்கு அது எப்ப வேணாலும் யாரும் நச்சுக்கிட்டே மிதிக்கலாம் மனசு ரெண்டு ஒத்து போனா போரு மாலைய மாத்த வேண்டியதா கொண்டா மாலைய ஐயா இந்தாங்க குடுங்க அடிக்கடா கட்டி மாலா அடிக்க எங்க மாமா சொன்னதாங்க சரி மனசு ரெண்டு ஒத்து போயிருச்சுன்னா தாலி சடங்கு சம்பிரதாயம் எதுவுமே தேவையில்லை இன்னையில இருந்து இவையம் பொண்டாட்டி இவள காலம் போற கண் கலங்காம சந்தோஷமா வச்சு காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு அதே மாதிரி என் மாமா மனசு நோகாம அவரோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்த வேண்டியது என் பொறுப்பு ஐயா உங்க பங்குக்கு நீங்க ஏதாவது பேசுங்க படிப்பறிவே இல்லாம இருந்த ராசப்ப இன்னைக்கு பகுத்தறிவு சிந்தனையோட எனக்கு மாப்பிளையா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் கரெக்டா கண் டைமுக்கு வந்த பாத்தியா நீ எங்க வந்த அவங்க தள்ளிட்டு வர்றாங்க தாலியே இல்லாம கல்யாணமா புரட்சிகரமா தான் இருக்கு அதே மாதிரி தப்பு பண்ணாலும் பரவாயில்லன்னு எங்க விலங்க அவுத்துட்டேன்னு வையே எப்படி இருக்க அவுத்துட சொல்லப்பா அவுத்துட்டுருவோம் நீ விலங்க வித்துருவ யோ மன்னிக்கிற மனோபாவம் பெருகணையா அப்பதான் மனித சமுதாயம் உயரும் அது மனுஷங்களுக்கு பா உன்ன மாதிரி அனிமல்ஸுக்கு இல்ல நீ நேர்மையா நடந்திருந்தா இந்த கதி வந்திருக்கும் இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில எங்க பேசாத செத்து போன சொல்லி சாகுற நேர்மையா இருந்தா என்ன அர்த்தம் அதுக்கான பொது வழக்கு வந்த இதுக்கு தான் வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் சார் இந்த ஜென்மத்தை மட்டும் தனி ஜெயில கொண்டு போயிடுங்க மத்த கைதிகளோட சேர்த்துறாதீங்க அவங்க எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருவான் பொது வாழ்க்கைக்குன்னு வந்தா இதெல்லாம் அனுபவிச்சு தாண்டா ஆகணும் ராசப்பா அடுத்த வாரம் நீயும் சம்சாரமா ஆளு குருவையர் பேப்பர் வாங்கிட்டு வந்து ஜெயில பாருங்க பேப்பர் எதுக்கு சுயசரிதை எழுதணும்ல
என்ன இருக்கு உனக்கு சுயசரித்திரம்? அண்டா திருந்தது, குண்டா திருந்தது, செவரேறி குதிச்சது, பொம்பளைய புடவை உருவனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடணி, அதெல்லாமா? படிச்சா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, புரியாத கட்டப்படுதான்னு பாருதே. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழவேயும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழவேயும். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ